யாரு கைக்கறி எப்படி சம்பந்தி யாரு பகவான், அந்த பெத்தவர் விக்கிரகங்களிலே எந்த பகவான் பரமாத்மாவா யூகாத்மாவா விபவாத்மாவா அந்தர்யாமி ஆத்மாவா அர்ச்சாமையா அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த கிரமத்தாலே பிராதானிய கிரமம். பரமவாசுதேவனுக்கு உகப்பு, யூகவாசுதேவனுக்கு அதிக உகப்பு, அப்புறம் விபவவாசுதேவனுக்கு அதுக்கண்ணம் பண்படைங்கான உகப்பு, அந்தர்யாமி பெருமானுக்கு அதுக்கான, அப்புறம் அர்ச்சாமி பெருமானுக்கு சம்பூர்ணமான உகப்பு. அப்படி கிரேடு ஸ்தரம் பண்ணிக்கணும் தரதமா அப்படின்னு. அப்படின்னா கைங்கரிய லட்சங்களான பகவத் விக்கிரகங்கள் பரவியூகாதி கிரமத்தாலே, கிரமத்தாலே பிராதான்ய கிரமம். ஸோ ரொம்ப பிரதானமானது அர்ச்சாவதாரத்து கைங்கரியமே பிரதானம், அர்ச்சாவதாரத்து பெஸ்ட் அப்படின்னு. அதுக்கு இருந்தது அந்தர்யாமி, அதுக்கு இருக்கிறது அவதாரங்கள், அதுக்கு இருக்கிறது இது பார்க்கடல் யூகம், அருகே இருக்கிறது பரவசம். அப்புறம் அவையெல்லாவத்திலும் பரத்த பிரதிபத்தி தார்த்தியம் உடையவனுக்கு தனக்கு ருச்சித்த பகவத் அவதாரம் எல்லாம் பிரதானம். எல்லா ஸ்வரூபத்திலையும் நாம் எம்பெருமானையே பார்த்துருந்ததுன்னா எல்லாம் பிரதானம் அப்படிங்கிறது. அவை எல்லாவற்றிலும் பரத்துவ பிரதிபத்தி தார்த்தியம் உடையவனுக்கு, இவோ நான் சொல்றேன் எப்பப்ப என்ன தர்மி ஐக்கியம் அப்படின்னு. இப்போ படிக்கட்டா அது 70, இப்போ 71 என்ன சொல்றதுன்னா அவையெல்லாவத்திலும் பரத்துவ பிரதிபத்தி தார்த்தியம் உடையவனுக்கு, திருடமாக நம்பிக்கிறவர்கள் பரத்தத்தில் நம்பிக்கை இருக்கிறவருக்கு ருச்சித்த பகவத் அவதாரம் எல்லாம் பிரதானம். எங்கே சாஸ்திரம் பண்ணுற நாங்கள் நரசிப்பிட்டே பண்ணுறோம், தயார் சிறையில் பண்ணுறோம், அப்புறம் பெருமாள் சிறையில் பண்ணுறோம், எல்லாம் பரணேன்றது உனக்கு திருடமான சித்தி வந்துருக்குதுனாக்கா எப்போனாலும் அதுதான். அவையெல்லாம் தனக்கு ருசித்த பகவத அவதாரம் எல்லாம் பிரதானம். அச்சித்திரமாக இவருக்கு சர்வகாலங்களும் யதாசாஸ்திரம் ஏதேனும் ஒரு பிரவிற்த்தி நிவர்த்தி ரூப கைங்கரிய யோக்கியங்களானாலும் சத்வார்களால் உண்டான ஔச்சித்யாதிசயத்தாலே கிருதயுகாதிகளுக்கு பிராதானியம். இப்போ அச்சித்திரமாக இவருக்கு சர்வகாலங்களும் யதாசாஸ்திரம் ஏதேனும் ஒரு பிரவிற்த்தி நிவர்த்தி ரூப கைங்கரிய யோக்கியங்களானாலும், சாஸ்திர பிரகாரம் ஏதோ டைமில் ஒரு கைங்கரியம் பண்ணாலும் சத்வாரிகளால் உண்டான ஔச்சித்யாதிசயத்தாலே கிருதயுகாதிகளுக்கு பிராதான்யம். இப்போது கிருதயுகத்த மூர்த்திக்கு பிராதான்யம் ஜாஸ்தியாக பண்ணுவார். கிருதயுகத்தில் யார் யார் பண்ணியிருந்தது, வெறும் சத்தியமே பிரதானமாக இருந்தது, சத்வார்குணம் சத்வ சத்துவமே வழியிருக்கு. கிருதயுகத்த அத்திரி ஜமதக்னி அப்படின்னு சொல்லிட்டு வரார். அத்திரி அது அவசியத்தாரம். அப்புறம் திருதாயுகத்தில் ராமர் வந்தார், துவாபர யுகத்தில் கிருஷ்ணன் வந்தார். ஸோ அதெல்லாம் அந்த யுகத்திலே ஆகிடுச்சு. ஸோ அந்த அவதாரம் இஸ் இம்பார்ட்டன்ட், பிராதானியம் உடையது. கிருதி யுகத்த அவதாரங்களே பிராதானியம். தியாயம் கிருத்தே யஜன் யஜ்ஞேகி திரைதாயாம் இத்தார்களின்படியே லகுவான் அனுகூலிய வியாபாரம் குருவான பகவத் பிரீத்தியை விற்கையாலே கரிப்பிராதான்யம் சொல்லப்பட்டது. ஒரு துளசி சமர்ப்பிக்கிறதுனால குணோட சந்தோஷமாயிடுறான் கரிகாலத்தில் ஆந்தினாலே பகவத் பிரீத்தியை பிறப்பிக்கையாலே கலி பிராதானியம் சொல்லப்பட்டது. கலிக்கு அத்தன் பிராதானியம், கலியில் பூஜை பண்ணுறவாலே இல்லை பண்ணால் பகவான் வகுக்கிறான் அப்படின்னு. ஒரு கல் முன்னே தேவஸ்தான பிரச்சனை இல்லை, அந்த கிருத்தியுகத்தில் மூர்த்திக்கு பிரதானம் சொல்கிறார். நரசிம்மரப்பு பிறந்தார் எரிஞ்சாட்சி இரண்டு கிஷபு, அது எந்த காய்ப்பாயிரு முதல் தானே அவதாரம், அப்புறம் தானே ராவண கும்பகரணம், அப்புறம் அதான பிறகு சிசுபால தந்திரம் முதல் அவதாரமே அது. ஸோ அதெல்லாம் பிராதானியம் பண்ணுறார். ராமன அவதாரம் தெரிஞ்சு அதெல்லாம் சத்திகாரத்திலே நடந்துரு. அப்புறம்
கைங்கரியோ 74 கைங்கரிய உபகரணங்களில் விசித்ராதேக சம்பத்தி ஈஸ்வராயுர்வேதம் பூர்வவே கிருதாபிரம்மன் ஹஸ்தபாதான செஞ்சுட்டோம் அப்படின்னு பெருமாள் கை கால் கொடுத்துருக்கான். கை கால் அங்கங்கள்லாம் எதுக்காக இது விசித்திரமான தேக சம்பத்தி, எதுக்காக பூர்வமே கிருதாபிரம்மன் பிரம்மன் நிர்மிக்கப்பட்டது, எதுக்காக ஹஸ்தபாதான செஞ்சுதா அப்படின்னு விசித்ராதேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கானு தவிர அதை துருபயோகப்படுத்த வேண்டும் என்கிறபடியே கைங்கரி உபகரணங்களில் விசித்ராதேக சம்பத்தி இத்தியாதிகள் சொன்னால் உள்ள முறைசையில் உள்ளவை மூன்றும் பிரதானம். காதா வாச்சா மனசா உள்ளம் முறை செயல் பூர்வகமாக பண்ணும் காரியம் ரிஜு. அதுக்கு என்ன ரிஜு குணம்னு பேர், ராமருக்கு அந்த குணம் இருந்தனும் ரிஜுத்துவம். அப்படின்னு என்ன, எத் மனசா தியாயதி தத் கரோதி, எது மனசு நினைக்கிறானோ அது கையில் யோசனை பண்ணி காரியமும் அதே பண்ணுறான். என்ன காயா வாச்சா மனசா உள்ள முறைசியில் உள்ள ஒன்றையும் உள்ள கிடைத்த உள்ள மேலேன்னு சொல்கிறோமே இல்லையா, அந்த மாதிரி இந்த திரிகரண பூர்வகம்னு சொன்ன மாதிரி திரிகரண பூர்வகமாக உண்டமான காரியம் பிரதானம். இவை அனுகுணங்களாக 75 இவங்க நிற்கிறேங்க. இவை அனுகுணங்களாக துளசி தோஜாதி பாஹ்ய உபகரணங்களில் சாஸ்திர அபிருத்தமாக பெற்றது பிரதானம். இப்போ பூஜைக்கு துளசி யூஸ் பண்ணுறோம், பாஹ்ய உபகரணங்கள் பெறுறதுக்கு அந்த உபகரணத்துக்குள்ளே சாஸ்திர அபிருத்தமாக பெற்றது பிரதானம். திருக்கு முன் பண்ணக்கூடாது பகவான் நினைவு வார்த்தை எடுத்துன்னு போகலாம். நீயே குழந்தை பண்ண இன்னும் ஸ்ரேஷ்டம் அப்படின்ற அனுகுணங்களாக துளசி தோயம் தீர்த்தம் அத்தியம் துளசி தோயாதி பாக்கி உபகரணங்களில் சாஸ்திர விருத்தமாக பெற்றது பிரதானம். கைங்கரிய தேசங்களில் அனாபத்தில் பாகவதோத்தரமான பகவத் கஷேத்திரம் பிரதானம். கைங்கரிய தேசத்துக்கு வரலாம், அதில் பாகவதோத்தரமான பகவத் கஷேத்திரம் பிரதானம், பாகவதர்கள் நிறைந்திருக்கும்படியான க்ஷேத்திரம் பிரதானம். அதில் ஸ்வயம்பெத்த சித்த ஆர்ஷ மானுஷ வைஷ்ணவங்களில் பூர்வபூர்வம் பிரதானம். அமுக்கணும் வந்து மேம்பட்டது எப்படி ஸ்வயம்பெத்த க்ஷேத்திரம் சித்தக்ஷேத்திரம் ரிஷிகளால் பண்ணிருந்து சித்தால் பண்ணிருந்து சித்தக்ஷேத்திரம் ரிஷிகளால் பண்ணது ஆருஷக்ஷேத்திரம் மனுஷார்கள் பண்ணது வைஷ்ணவ க்ஷேத்திரம் நாலாபிரிச்ச பூர்வபூர்வம் பிரதானம். பூர்வபூர்வம் ஒன்று கண்ணு மேலே எடுக்கிறச்ச மதுரை மனுஷங்கள் மனுஷங்களை மனுஷா பண்ணின் கோவில் மனுஷ கோவில் கட்டிது என்ன இதெல்லாம் நாம் கட்டியிருந்து அது ஃபஸ்ட்டு அதான பிறகு அதுக்கு அது அதுக்கன் பிரதானமானது ரிஷிகள் பண்ணியிருக்கிறது அரக்கன்னம் மேம்பட்டது சித்தாய் பண்ணிட்டோடையான கோவில் அரக்கமே ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம் 100% 200% 300% 400% வச்சவங்க அப்படி. இவை கிட்டாத காலத்தில் இது ஒன்றுமே கிடைக்கல இங்கோ காட்டில் உட்காந்துருக்கோன்ட்டு அந்த சமயத்தில் கருந்தட உயில் வண்ணனை கடை கொண்டு கைதொழும் பத்தர்கள் இருந்தவரில் இருக்கும் மானிடர் எப்பத்தவன் செய்தார்களோ யார் சொல்கிறார் பெரியார்கள் எந்த பாசனத்தை சொல்கிறார் திருக்கோட்டியூர் பாசனத்தில் இருந்தவரில் இருக்கும் மானிடர் எத்தவங்கள் செய்தார்களோ வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம் அந்த பாசனம் இருக்கிறார் இந்த பாசனம் வைகுந்தமாக தம்மூரெல்லாம் என்னும்படி பிரதானம். பாசனங்கள் அப்படியே வருது என்ன மாதிரி அதிலே ஊன்றி இருந்தவான்னு சொன்னேன். ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா பாசனங்கள் எப்படி படிக்கிறார் அப்படின்னா யாருமே இந்த மாதிரி எடுத்தாங்க ஒரு ஆச்சாரியால் எடுத்தாங்க அத்தனை ஒரு பாசனத்துக்கே எல்லாம் முடிச்சுருக்காங்க சம்பவங்களா. கைங்கரிய யோகியதா பாரக தீர்த்தங்கள் அப்புறம் கைங்கரிய யோக யோகியதா பாரக தீர்த்தங்களில் யதாதிகாரம் அவகாகனார்கள் பண்ணுபவனுக்கு மானச தீர்த்தமும் தீர்த்தத்தில் வாகித்தவர்களும் பிரதான
மாரவென்பதோர் கோயிலமைத்து மாதவனந்தம் தெய்வத்தை நாட்டி ஆரவென்பதோர் வீடல்லார்க்கு அரவணத்தின் உயர்வானே அப்படியாமே அப்படின்றது இல்லையா. அங்கிருந்த மாதிரியாமே இங்கே வைகுண்டத்தில் இருந்த மாதிரியாமே அந்த மாதிரி மானச தீர்த்தங்களில் மானச தீர்த்தம் ஒரு தீர்த்தம், மானச சரோவரங்கிட்ட போகிற அது இல்லை, மனசுகளிலும் தீர்த்தம், மானச தீர்த்தமும் தீர்த்தத்திலே அவகாகித்தவர்களும் பிரதமாக அப்படின்னு என்ன, மனசிலே நினைந்து நைந்து உள்கரைந்து உருகி நினைந்திரைந்து உள்கரைந்திரி இமையோர் பதரும் முனைவரம் புரைந்த கண்டனீர் சாந்தம் பொகையோடு என்று வணங்கினால் நிறைந்தவெல்லா பொருள்களும் வித்தாய் முதலில் செய்யாமே மனஞ்சே ஞானத்தின் திறமை மனுஷனாதோ ஆயோனை வாசனம். அந்த மாதிரி நினைந்திருந்தே சிரமந்திருந்தே இன்னொரு சுந்தர் ஸோ எங்கெங்கே நினைந்திரைந்து உள்கரைந்திரிகை வருது அந்த மாதிரி கைங்கரி திசைகளில் அப்புறம் கைங்கரி யோகதா பாரக தீர்த்தங்களில் யதாதிகாரம் அவகாகனார்கள் பண்ணுபவனுக்கு மானச தீர்த்தமும் தீர்த்தத்திலே அவகாகித்தவர்களும் பிரதமானவர்கள். அவரும் வாசகத்தாலே கைங்கரிய தசைகளில் சாண்டில்யார்கள் சொன்ன கரணத்திலே சுத்தியுள்ள தசாவிசேஷம் பிரதானம். என்ன கைங்கரியம் பண்ணாலும் திரிகரணபூர்வகமாக பண்ணிற கைங்கரியமே பிரதானம். திரிகரண கரணத்திரை சுத்தி உள்ள தசாவிசேஷம் பிரதானம். ஏனோ தானோன்னு பண்ணுறா சில பேர் அடுப்பிலே அடுப்புமே இருக்கும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் எங்கேயோ வாரம் எடுத்தால் கையை சுட்டு மாட்டோம். ஸோ சிம்பிள் ஆஸ்பெக்ட் இல்லையா. ஸோ ஹாயா வாச்சா மனசா பண்ணால் தான் காரியங்கள் சரியாக வைக்கிறது. திரிகரணபூர்வகமாக பண்ணால் ஒரு காரியம் ஏதாவதில்லை. அதே மாதிரி அதை சொல்லி தான் இருக்கீங்க கரணத்திரை சுத்தி உள்ள தசாவிசேஷம் பிரதானம் இல்லையா. அந்த தசையே பிரதானமாக இருக்கு. அதே கரணத்திரையும் பண்ண ஒன்று போக வேண்டாம் ஆத்தன் தான் கரணத்திரையோடு பண்ணால் தான் ஒரு காரியம் நேராக இருக்கு. கரு திறக்கணும் போய் திறக்கணும் கையை மாட்டேங்கிறது கொஞ்சம் இடவாட்டு காரியம் பண்ண நடக்குச்சியே கலந்து போயிட்டு இருக்கான் கல் தரட்டா விழுந்துடுறான் என்ன திருக்கரணப்பூர்வமாக காரியம் இல்லை எதுவோ பண்ணுறது என்னவோ பண்ணிட்டு இருந்ததுன்னு நானாஜ்யானம் பாசியா ஜெயசிரமோ நாராயணம் ஏற்று திருக்கரண சுத்தி எங்கோ பகவான் திருக்கரணத்தோட காரியம் பண்ண ஒரு காரியமாக இருந்தில்லை. ஸோ காயா வாசா மனசா ஊரும் அட்டென்ஷன் இருந்தால் தான் அது தசாவிசேஷம் பிரதானம். எந்த காரியம் அவனை வரலாம் தெரியாது என்ன இருக்கணும் திருக்கரணபூர்வகமாக பண்ணலாம். அப்போ சம்பூர்ணமாக கரெக்டாக இருக்கும். திருக்கரணம் இல்லை ஒரு கரணத்தை ரெண்டு கரணத்தை பண்ணால் கையை காலையில் சுத்தம் கரணத்ரிஷத் தசா விசேஷம் பிரதானம் ராகாத்யபேதம் ஹிருதயம் பாருங்க ராகாத்யபேதம் ஹிருதயம் எஸ் எஸ் பண்ண மாத்திரம்னா தர்மசுந்தார அப்படின்ட்டு இருக்கான் என்ன சொல்கிறான் பண்ணுறான் கிட்ட கட்டான்றான் சென்னை பிடிக்கிறான் ராகாதபேதம் ஹிருதயம் எக்ஸாம்பிள் இத்தியாரிகளாலே கரணத்திரைய தோஷங்களில் பிரதானங்களும் காட்டப்பட்டன. அந்தரசத்திற்களாய் ஜேதவியங்களான இத்தோஷங்கள் எல்லாத்திலும் குருத்தப்பாவன்னக்குரியா இத்தார்களிடையே குரோதமாய் பிரணவிக்கும்படி அதிப்பிரவிருத்தமான காமம் பிரதானம். சுந்தரகாண்டத்து ஸ்லோகம் பற்றி குருத்தோகன்யாத் குரு நபி கோபம் வந்து குருவையே கொண்டுறணும். சுந்தரகாண்டத்தில் வருது குருத்தா குரோதத்தை மாத்திரம் அடக்க வேண்டியது அப்படின்றாங்க. ஸோ பிரதானமான அடக்க வேண்டியது எது குரோதம் காமக்ரோதங்கள் தோஷங்கள் புகழாறுபடி பண்ணுமுகத்தில் அனுசாசனத்தாலும் அனுகிரகத்தாலும் சிக்ஷகரான சாத்விகரோடு உண்டான சகவாசம் பிரதானம். சாத்விக சகவாசம் பிரதானம் சத்துக்களோடு சேர்ந்து கலந்து இருக்க வேண்டியது. தோஷமூலங்களாய் நக்ஷமாமி என்ன பண்ணும் அவசாரங்களில் அசக்கியாவசாரம் பிரதானம். பகவத அவசார பாகவத அவசார அசக்கியாவசார ரூபந்தாவசாரான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அசக்கியாவசாரம் அபராதங்களில் பிரதானம். அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் அதுக்கோசரம் அபஸ்தியாவசாரம் பண்ணுங்கோன்னு சொல்லல அசக்கியாரம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தெரிஞ்சுக்கணும். பலியசீனு அரதநிலே கிருதக்ரதே அடியாக வரும் ஆச்சாரிய துரோகம் பிரதானம். அதில் அதில் நாலு பிள்ளை ஆச்சாரிய துரோகம்ன்றது அசக்கியாவதாரத்தை ஒன்று
அது பிரதானம். தட்சமாமி என்கிறவனே கிரகப்பிரசாரிப்பிக்கும் விதத்தில் அந்தரேணாஞ்சலிம் பத்வா அஞ்சலி பரமாமுத்ரா இத்தார்களின்படியே அனுதாப கிருதஜத்வாதி யுக்தமான அஞ்சலி பந்தம் பிரதானம். அஞ்சலி வைபவம் எழுதியிருக்காரு. ஆகையினால இதே அஞ்சலி பந்தம் ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. கைகூப்பணும், கைகூப்பிறது பிரதானம் அப்படின்றான். உடம்பு கைகூப்பினாலே அஞ்சலி பரமாமுத்ரா பெருமாளுக்கு அம் ஜலயதீதி அஞ்சலி அப்படிங்கிற பெருமாளே கண்ணில் தண்ணி ஊற்றி விடுறாராம். கைகூப்பி தூங்க அம் ஜலயதீதி அஞ்சலி பெருமாள் உருகி உருகி உருக்கி உண்டிடுகின்றான் சிறந்தவான் சொல்றேன் என்றுகள் சிறந்த உருக்கி உண்டிடுகும் தன்மை எம்பெருமானுக்கு உண்டாகுமா. அஞ்சலி அஞ்சலி வைபவம் வந்து ஒரு இது இருக்கு, புஸ்தகம் இல்லை, இது இந்த இவரே பண்ணியிருக்கிறேன் ஒரு ரகசியம் பின் பண்ணியிருக்கா இதுலேயே இருக்கு. அஞ்சலி வைபவம் வந்து ஒரு ரகசியம் அதை சொல்லிட்டு இருக்கார். ஸோ அஞ்சலி அஞ்சலி பந்தம் பிரதானம் இது வந்து அஞ்சலி பந்தம். அப்புறம் பாகவதா பிரச்சார பரிகாரங்களில் பாகவதரை முன்னிட்டு க்ஷமிப்பிக்குவது பிரதானம். பாகவதரை முன்னிட்டே க்ஷமிப்பிப்பது பிரதானம். பாகவதரை எதிர்கொண்டு க்ஷமிப்பிக்கணும். சண்டை பிடிக்கக்கூடாதுன்னு டத்தை என்னன்னு இல்லை. ஏய் யாக்க நீ வாக்கு மாடுறது ஹோஹான் கணக்கு பண்ண வேண்டாம். பாகவதாரனைட்டு ஊருக்காக சொல்லி வைக்கிற ஹிட்லர். அப்புறம் பரிதாபார்கள் இல்லாத போது முடிவில் அதப்பாத்தியாகாரபடி பண்ணும் விதத்தில் ஆச்சாரியனுடைய ஆன்ருஷம்சியம் பிரதானம். அன்ருஷம்சியம் பரோதர்மஹா ஆனால் ஆச்சாரியன் வகுக்கம்பாடை பண்ணிட்டு அதுக்கு அனுஷம் கிடையாது. ஆச்சாரியன் வகுப்புக்கு பண்ணும்படியான காரியத்துக்கு அனுஷம்சியம் கிடையாது. தருத்தாபாரிகளில் தார்வோரு முடிவில் அதப்பாத்தியாக ஆகாரபடி பண்ணும் விதத்தில் ஆச்சாரியனுடைய அனுஷம்சியம் பிரதானம். மனசு புண்படாத இருக்கணும் ஆன்ருஷம்சத்துக்கு. இதனுக்கு ஊரமாய் தீர்ந்தவுடையம்மை திருத்திப்பணி கொள்ளவல்லா பாசனம் அவருடைய ஸ்லேபை போட்டிருக்கான். தீர்ந்து அடையவரதம்மை திருத்திப்பணி கொள்ளவல்லா ஆரந்த புகழ்ச்சிதனை அருகிறான எம்மானை வாழ்ந்த உடவையின் சூழ் தன்பலம் குருகு சரபோகன் உயர்ந்தவராயிரத்தை மாசருக்குமே இல்லையா அவர் மாசருக்கு. அந்த மாதிரி தீர்ந்து அடையவர தம்மை திருத்திப்பணி கொள்ளவல்ல அப்படி என்னன்னா அவனுக்கே அர்த்தி தீர்ந்தவர்களுக்கு அவனே திருத்தி சிறப்பிக்கிறான். பயனாகிறோம் பாங்கந்தராகிறோம் செயல் நன்றாக திருத்திப்பணி கொள்வான் இல்லையா. அந்த மாதிரி திருத்திப்பணி கொள்வது அப்படி என்ன ரிப்பேர் பண்ணி சரி பண்ணுறார். தீர்ந்து அடையவர தம்மை திருத்திப்பணி கொள்ளவல்ல சர்வ பரமாச்சாரியனுடைய வானத ராட்சச வர்க்க சாட்சிகமாக விரத விசேஷம் அருதப்தரை அருதப்தரை தேத்துமுகத்தில் பிரதானம். பரமாச்சாரியனுடைய வானர ராட்சச வர்க்க சாட்சிகமாக விரத விசேஷம் அருதப்தரை தேத்துமுகத்தில் பிரதானம். தீர்ந்து அடியவரதம்மை திருத்தி பிணைகின்றவர்களா ஆர்ந்த புகழ் அச்சுதனை என்கிறபடியே சர்வபரமாச்சாரியன் சர்வபரமாச்சாரியன் யாரு நம்ம முதலாச்சாரியா சர்வபரமாச்சாரியனுடைய வானர ராட்சச வர்க்க சாட்சிகமான விரத விசேஷம் விரதத்திரை தேத்தமபத்தில் பிரதானம். கஷ்டப்பட்டுவாளுக்கு தேத்திரத்துக்குள்ளே வாசுதார்த்தம் சொல்றார். தீர்ந்த அடியவரதம்மை திருத்தி பிணைகின்றவர்கள் ஆர்ந்தவர்கள் அச்சுத்தன் அச்சுத்தன் என்ன நச்சாவய தீதி அச்சுதா கீழ்பட மாட்டான் அப்படின்னு. இப்போ சமத சம்பந்தம் பண்ணி சமத ரிஷிக்கு என்னவாச்சுன்னா கர்வம் கீழே விழுந்து அதுக்கே சமன்ட்டு அவன் பண்ணான். தாயார கர்ப்பம் உள்ளே இருக்கிச்சு அவதரப்பட்டு பறந்துடுறான் அவன் அது சமனான்ட்டு அவன் பேரிச்சவன் சமனா கீழே விழுந்தவன் அப்படி அச்சுதான் கீழே விடுவிக்கிறான்ட்டான் சமண மரிஷி கதையாது கேட்டிருக்கலாம் நீங்கள் நச்சாவய தீதி அச்சுதா அப்படின்னு பெருமாள் மாற்று நம்பிக்கிட்டவர் இல்லவோ அப்படின்வான் அந்த மாதிரி விட மாட்டான். அந்த மாதிரி இங்கே கீழ் விடா கீழாது இருப்பான். பரமாச்சாரியனுடைய வானர ராட்சச வர்க்க சாட்சிகமாக பிரதவிசேஷம் பிரதப்திரை தேத்தமபத்தில் பிரதானம். இப்போ வானர ராட்சச சாட்சிகமாக என்ன சொல்றார் அவயம் சர்வபூதேபியோ ததாம்யதப்ரதம்மா சர் என்ன
சகதேவ பிரபந்தனாயா தவாஸ்மீதி ஆசரே அபயம் சர்வபூதே இது யாரென்று சொல்லிருந்து மணல் மேல் வார்த்தை என்ன வானர ராட்சச வர்க்க சாட்சிகமாக சொல்றது பண்டித்தலை. அதிலே அருகத்தரை தேற்றுமத்தில் அது பிரதானம், அது ராமச்சரண ஸ்லோகம் பிரதானம். இங்க நிறுத்திக்கலாம் ஆசிரம் சொல்லலாம். திருவாடிப்பூரத்தின் சகத்தை தாழ்வாடியே திருப்பாயம் செம்பினாழ்வாடியே மாமனிக்கு பின்னாடியே மோட்சங்களை சென்னிதலம் சர்வசக்தி தேர்ந்துடுச்சு என்று சொல்வார். அஞ்சாம்பத்திலே பரம காரணம் அப்படி என்று சொல்றார். பிரதானமான குணம் ஆழ்வார் என்ன பெற்றார் தாராம்பத்திலே அஞ்சு அஞ்சாம்பத்திலே ஆழ்வார் பெற்ற பெயர் ஏது? மூணு எங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒன்றும் ஆழ்வார் பெற்ற பெயர், ஆழ்வார் பண்ணின உபகாரம், ஆழ்வார் அனுபவித்த உயர்ந்த குணம், இந்த மூணுத்தையும் பார்க்க வேண்டிய. அஞ்சாம்பத்தில் என்ன பெறார் ஆழ்வார்? தாராம்பம் குணம், குணானுபவம் கிருணம், கிருணை அனுபவம் குணானுபவம். நாலாம்பத்தில் அனுபவித்தது நேர்திருத்தம், மூணாம்பத்தில் அனுபவித்தது தியாபகத்துவம், ரெண்டாம்பத்தில் அனுபவித்தது காரணத்துவம், முதல்வத்தில் அனுபவித்தது பரத்துவம். ஞானம் அவர் பெற்ற பேர். ஸோ அந்த பேர் மாத்திரம் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன், ஒன்று பொருள் குழம்பு பண்ணிட்டா சொல்ல போகிறதில்லை. நான் எதுக்கு சொல்ல பிறந்தேன் அப்படின்னா, கைங்கரிய பிரார்த்தனைக்காக எட்டு பிரிந்த பிரபந்தம். ஆயினால கடைசி ரெண்டு மாசத்துக்கு இங்கே பிரார்த்தனை இருக்கு. என்ன கேட்குற? கடைசி ரெண்டு மாசத்துக்குள்ளே உனக்கே நாம் ஆள் செய்வோம், இந்த நூடு தூய்மையாவோம். ஆள் செய்கிறதோட கைங்கரியம் பண்ணுறது எப்படி? எது மோட்சபலம் கைங்கரியம். அதுதான் இந்த ரெண்டு மாசத்தை சாத்தம் வச்சிருக்காங்க. கைங்கர் பிரார்த்தனைக்காக இட்டு பண்ணு. கைங்கர் பிரார்த்தனை எங்கே பண்ணுறார்? மூணாம் பத்திரிகை கைங்கர் பிரார்த்தனை ஆரம்பிப்பார். ரெண்டாம் பத்திரிகை என்ன சொல்கிறார்? மோட்ச நிர்ணயம் பண்ணுறார். மூணாம்பத்தில் என்ன சொல்கிறார்? கைங்கரி பிரார்த்தனை பண்ணுறார். இங்கே கைங்கரி பிரார்த்தனை எங்கே இருக்கு? கடைசி ரெண்டு மாசத்தில் இருக்கு. ஸோ அதுக்காக முதல் ஐந்து மாசத்தாலே பரஸ்வரூபத்தை சொல்லி, மேல் பத்து மாசத்தாலே ஸ்வஸ்வரூபத்தை சொல்லி, மேல் ஐந்து மாசத்தாலே அப்புறம் உபாயஸ்வரூபத்தை சொல்லி, மேலைந்து மாசத்தாலே விரோதி ஸ்வரூபத்தை சொல்லி, மேலைந்து மாசத்தாலே பரஸ்வரூபத்தை சொன்னார். சொல்லியிருக்கோம், கேட்டிருக்கீங்களோ பொருளையும் சொல்லுங்கள். காரணம் என்ன? திருப்பாக கொஞ்சம் சேர்க்கணுன்றதுக்காக. ஸோ எங்கள் இன்னும் பத்து மாசம் மட்டும் ஆச்சாரியா அனுபவம் பண்ண போகிறோம். ஆச்சாரியால் அழிவாரணி அனுபவம் வந்திருந்து பதினைஞ்சு மாசத்து மட்டும், பெருமாள் அனுபவம் ஐந்து மாசம். ஸோ அதில் லிங்க் இருக்கும், திருப்பாவை லிங்கே விட்டு போகக்கூடாது. அதுக்கோசம் ஒரு நாள் இது ரெண்டு மாதம் முடிச்சுடுறேன், அப்புறம் இது நடந்துவிடும். காரணம் என்னன்னா, முதல்ல அழைக்கிற பாசனம் புள்ளில இருந்து எல்லை வேலம் பத்து பாசனம், அப்படி காமக்கி வச்சுக்கிறதுக்க புள்ளில இரு புள்ளும் சிறந்த பிடிச்சி எல்லை இளங்கலைய வட்டம் பத்து பாசனம் புள்ளில இருந்து எல்லை வேலம் எந்த பாசனம் அது? எழுபெரு பாசனம். எதுக்காக? ஆழ்வாராச்சாரியர் பாசனம். அந்த எழுபெரு பாசனத்துக்குள்ளே என்ன வியாக்கியானம் பண்ணுறா? முதலைந்து பாசனத்தாலே சாமானிய ஜானத்தை ஸ்வரூப ஜானத்து உடையவரிடம் எழுபது, மேலே இந்த வாசனத்துக்காலே அவாளத்தின் அதிகமானவர் ஸ்வரூப யாத்தாத்ம ஜானத்தை அறிந்தவர்கள். ஸ்வரூப ஜானம் என்றால் என்ன? சேஷத்த பாரத்தத்தில் கைங்கரியங்கள், இது அறிந்தவர்கள், ஸ்வரூப ஜானத்தை அறிந்தவர்கள். அது ஐந்து வாசல் பத்து வாசல் ஆரம்பிச்சு, இப்போ பதினோரு வாசத்தும் ஆரம்பிச்சிருக்கோம். பதினோராவது என்ன? பதினைஞ்சு வட்டம் எங்கேருந்து? கத்து கனைத்து புல் பொங்கல் எல்லை எல்லை விதம். இந்த வாசகத்துக்கோட ஸ்வரூப யாத்தாத்ம ஜானத்தை அறிந்தவர்களை எழுத்துமடியான வாசகங்கள் அப்படின்றோம். ஸ்வரூப யாத்தாத்ம ஜானம் என்றால் என்ன?
சர்வவிஞ்ஞானம் சொன்னேன். என்ன சர்வவிஞ்ஞானம் என்றால் சேஷத்த சுவாரதந்திரே கைங்கரிகள் ஆஸ் பேரலல் டு கர்மஜான பக்தி. ஸோ கர்மயோகம், ஞானயோகம், பக்தி எல்லாம் இதெல்லாம் சாத்தியோபாயங்கள். சேஷத்துவ பாரதந்திரிய கைங்கரியங்கள் இது, அதுக்கு பேரதெல்லாம் பிரபந்தனுக்கு பண்ண வேண்டியது. ஏன்னா கைங்கரிய பிரார்த்தனை தான் கடைசியில் வந்து படிக்கிறது. எப்படி கைங்கரிய பிரார்த்தனை பண்ணுறார், உரைக்கே நாமாளி செய்வோம் அப்படின்னு. பக்தருக்கு நாமாளி செய்ய மாட்டோம், மருந்தும் புறாந்தரா மாந்தர மாதிரி இருக்கும். ஸ்வபுருஷ மதுவீக்ஷா அப்படின்ட்டு ஒரு வஷ்ணு புராணத்துக்கு ஒரு ஸ்லோகம், அதனுடைய டிரான்ஸ்லேஷனே இது. அப்புறம் அவர் என்ன பண்ணுறார், திருவிழிஷாழ்வார் என்ன சொல்வார், என்ன சொல்வார், அது அதிலே மறந்தும் பிறந்துராமாந்தர் சுரேஞ்சியும் மாடுதலை போரும் என்கிறந்தான் நவரந்தம் தூர்வரை குவிச்சிருக்கி, அதில் டிரான்ஸ்லேஷனே அது. ஆகையினால் இதிலே ஸ்வரூப யாத்தாத்மியம் உடையவர்களை எடுத்துக்கொள்கிறார் வாசகம். ஸ்வரூப யாத்தாத்மியம் என்றால் என்ன, மறந்து போயிருக்கு சொல்கிறேன், மறுபடியும் சொல்லுங்கள். அவனடியாரிலேயே கூடுவரவெல்லால் என்று பாகவதி பதிவத்தி இருக்கிற சுரூப யாத்தாத்மியம். கேங்கிரம் யாரிடத்திலே, பாகவதத்திலே. சுரூபம் யாரிடத்திலே, பாகவதத்திலே. சேஷம் யாரிடத்திலே, பாகவதத்திலே. அப்புறம் மூணு இருக்கே, பாரசந்தி யாரிடத்திலே, பாகவதத்திலே. அதிகே அடியேன் அடியேன் என்றார் எல்லாரும். முதல் கண்டி அடியேன் அப்படி பேசி பேசிச்சு அடியேன் ரத்தத்திலேயே வந்து விட்டுருந்தான். உள்ளே போனாலே பேசுறதே அப்படி எல்லாருமே அடியே சொல்கிறேன். அது இருக்கிற ஒரு விஷயம் வேறு, அந்த தியானம் அப்படியே வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. அடியே அடியேன் அப்படிங்கன்னா ஸ்வரூப யாத்தாத்ம ஜானத்தை அறிந்தவர்கள் அடியேன்னு சொல்கிறேன். அடியேன் அப்படிங்கன்னா என்ன, கிங்கரோமி கிங்கரோமி அப்படி என்ன பண்ணணும் சொல்லுங்கோ, ஐ எம் எவர் ரெடி ஃபார் பர்பஸஸ் யுவர் சர்வீஸ் அப்படின்னு நீரிங்க அடியேன் அடியே அடியேன் அப்படின்னா நின்றாள் அங்கே அடியேன் அப்படின்ட்டான். அப்படின்னு என்ன அப்படி பண்ணி சொல்லுவான் ஸ்ரீவைஷ்ணவம் அப்படின்னு என்ன அடியேன்ல இருக்குது. அப்படி என்ன என்ன, ஐ எம் வெரி ரெடி ஃபார் யுவர் சர்வீஸ் எனக்கு மீனிங்க அப்படியே ப்ராப்பர் நவனாக யூஸ் பண்ணுவேன் சார். பேர் அப்படியே கூடுறதுக்கு அடியேன்னு சொல்கிறான், கூடுறது இல்லை, ஐ எம் ஆல்வேஸ் ரெடி ஃபார் யுவர் கையும் கரியம் அப்படின்னு சொல்கிறதுக்கா அப்படியே தெரியல. தாசத்துவத்தை எப்படி பண்ணாரோ அப்படி பண்ணணும். அடியேன் நம்பாடுவாங்க வாழ்ந்தாய் அவரும் பிசாச்சு கிட்ட அதிரிக்கணும். பிசாச்ச ஓ போய் ஓபடிச்சிருந்து பிரம்ம பிராமணன் அவனுக்கு போய் பெயர் போனேன். ஆமாம் அது இல்லை, அது ஏன் நினைக்கிறீர் போவோம், நீ நம்ம ஆகணும்னு ஆசையா உனக்கு இல்லை போகணும்னு ஆசையா பிசாச்சு கதையே வாழ்ந்தாங்கோ. இப்போ நாங்கள் மேலுக்கு போகிறோம் கவனம் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ ஏன்னா இதா மகா பாகவதி செல்வன் இருக்கா, நாராயணியம் குழந்தை சேர்க்கிறாரு. என்னன்னா நாராயணியை பல சென்னை சென்னகிரியப்பா அது எதுக்காக பண்ணியிருந்தது, என்ன புடவை ரோகம் வந்துருந்து போகிறதுக்காக ஜெவ் பண்ணி வச்ச ஒரு கவி. சரி அத்தே மா பாகவதத்தே வந்துடுது, நாராயணியம் பிடிச்சிக்கொண்டு வருது, இப்படி சரதமேற்கு ஒரு பைத்தியம். இது நாராயணியம் சொல்கிறேன், பாராயணம் பண்ணுறேன், இது யார் பண்ணு, இது யார் பண்ணி சொன்னால் இது எல்லாத்தையும் கேண்டிதே இல்லை. பாகவதம் இல்லை, ஆசிரியர்கள் பாகவதே இருக்குச்சு, நாராயணி என்னத்துக்கு தோன்றதா இல்லை. நாராயண மந்திரம் இருக்கு, வேற ஒரு நூறு தட்டு மந்திரம் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. நரசிம்ம மந்திரம் சொல்கிறேன், கோபால மந்திரம் சொல்கிறேன், சுதர்சன் மந்திரம் சொல்கிறேன், தமிழ் பண் இப்படி படிக்கும் போல எண்டெங்கு இருக்குது. அதுதான் வியாபக மந்திரங்கள் அவ்வியாபக மந்திரங்கள் எங்கே படித்து வந்தேன், அது வியாபக மந்திரங்கள் பிரதானம் பண்ணிட்டு சொல்கிறேன். அந்தாலே அந்த கதையை வாழ்ந்தான்னு சொல்லுவேன். இப்போ நான் என்ன சொல்லிட்டு ஸ்வரூப யாத்தாத்ம ஜானமுடையவர்களை எடுப்பும் பாசனம் 11, 12, 13, 14, 15. ஸ்வரூப யாத்தாத்ம ஜானம் என்றால் என்ன, அவரிடையாரிலேயே கூறுவரவெல்லாம் விடுமாறுன்ற தண்டந்தோ உயர்ந்தோர் எண்ணிக்கை இதெல்லாம் பண்ணாலே அவர் என்னது ஞாபகத்திற்காக அந்த ஆழ்வார் சம்பாவனை எடுத்தாங்க ரெண்டு பேர் அப்படின்னா அவளுக்கு அந்த பாகவத உருவத்தி இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணால் நாம் தெரிஞ்சவனும் அது இருக்கிறதோ இல்லையோ விஷயம் வேறு. நான் அப்படி தான் இன்டர்வியூட் பண்ணோம், எத்துக்குன்னா இந்த நான் கொடுக்கின்ற மனசு வந்து எதுக்கு வந்தது, ஓஹோ இடவார்க்கடி விஷயம் என்று வாசகத்துக்காக பாகவத பற்றி வாழ்ந்த ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. காரணம் என்ன என்ன, அந்த பாஷை வாசகங்கள் இங்கே வருது மேல் 5 பாஷனம். இப்போது பலஸ்ருதியில் என்ன சொல்கிறோம், திருப்பாக பலஸ்ருதியிலே வேறுவனைத்துக்கும் வித்தாகும், வேறுவனைத்துக்கும் வித்தாகும் 3 பலத்தில் சொல்கிறார். கோரவிருந்தவோர் கோவிந்தன் வாழ்வோர், சோரிபுணமாடன் தோன்றுவோர், நீதியான நல்லபத்தர் வாழ்வோர், பாதகங்கள் தீர்க்கும்
பரவநிலை காட்டம் வேறுவரையத்துக்கு வித்தாகும். பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேறுவரையத்துக்கும் இது ஒன்று பலம். ஸோ இது சொல்லின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, கோரே தமிழ் ஐயைந்து மைந்தும் அறியானவானரே வையமுஷமுத்தரும். ஐயைந்து மைந்து கேப்சூல் பண்ணி வச்சிருக்கார். ஐயைந்து மைந்து அப்படின்னு அர்த்தபஞ்சிக்காக பரஸ்வரூபத்துக்காக அஞ்சு பாசனம், ஸ்வஸ்வரூபத்துக்காக பத்து பாசனம், அஞ்சு இல்லை. அதுல ரெண்ட பிரிச்சதுன்னா, யாதாத்ம ஞானம் தெரிஞ்சவர்கள் 11, 12, 13, 14, 15, ஸ்வரூப ஞானத்தை பிறந்தவர்கள் 6, 7, 8, 9, 10 இப்படி கிச்சனம் பண்ணிக்கணும். அதான பிறகு 15 வாசனம் ஆயிடுச்சு. இது அஞ்சு உபாயம் விரோதி அப்படிங்க. ஏன்னா ஏதோ திருப்பாளர் கேட்டாரே, ஏதோ பிரதான சித்தக்கான சொல்லுமா விட்டாரே இப்படி அர்த்தம் பண்ணிக்கோன்னா, பிரதான சங்கமணியார்கள் ஒரு ஆச்சாரியன் ஒரு இதெல்லாம் அனுபவிச்சு எழுதியிருக்கையான கிரந்தமான தந்தாரே, ஒரு வைஷ்ணவருக்கு அவசியம் அறிய வேண்டிய விஷயம் என்று தந்தாரே, ஆச்சாரர்கள் என்ன பண்ணி வச்சிருக்காலும் பயன்படுத்துறதுக்காக சொல்ல பண்ணியிருந்தாங்க. இப்போ திருப்பா என்ன சொல்றது, கைங்கரிய பிரார்த்தனா கிரந்தம் இருக்கக்கூடாது. அதில் என்ன விஷயம் வருது, பகவத் விஷயம் வருது, பாகவத விஷயம் வருது, ஆச்சாரியாய் விஷயம் வருது, பரம பாகவதோத்தர்கள் விஷயம் வருது, திருவாராதன கிரமம் வருது, அப்புறம் விரோதி ஸ்வரூபத்தின் பெருவெடுகிறது, பல தீர்த்தப்படுகிறது. எந்த பலம் இருக்கு, அஞ்சு பாசனும் பலமே, கடைசி அஞ்சு பாசனும் பலம். எந்த பலம் கேட்குறா, எல்லாம் கொண்டா சூடகமே தோல் வளையே தோடே செவிப்பூமே ஒரு பக்கம் ஒரு பாசனத்தில் அஞ்சுலேயும் கேட்குறான். அவன் கேட்குறதே காஞ்சம் அஞ்சு பாசனத்துலையும் என்ன கேட்குறது, கடைசியில் கை ஒன்றும் வாழ்ந்தான் வந்தே வேணாம் அப்படின்னு. ஆ, அது என்ன சொல்கிறதுக்கு, வருத்தித்து வந்தோம் இத்தைக்கு படைகொள்றான் படைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. இந்த வரையெல்லாம் பொருத்தியாக இருக்குன்னுட்டான். பொருத்தியாக இருக்கு அப்படி என்னன்னா, சேஷத்துவ யாத்தாத்ம ஜானம் இல்லாதவர்களுக்கு ஒரு வரை, சேஷத்துவ ஜானம் இருக்கிறவர்களுக்கு ஒரு வரை, கண்ணனே விரும்பாத சித்தோமாயமான எம்பருமானவர்களுக்கு ஒரு வரை, கண்ணனே அவளுக்கு யாத்தாத்ம ஜானத்தை உண்டு பண்ணுகிறவன், கண்ணனையே விரும்புகின்றவர்கள் அத்திரப்படுத்துறதுக்காக இங்கே ஸ்வரூப யாத்தாத்ம ஜானத்தை தெரிப்படுத்தும் பாசங்கள். இங்கே இருந்து 11 to 15 வரை ஸ்பெஷாலிட்டி. ஒவ்வொரு பாசனத்துக்கும் அதிகம் யாதாத்ம ஜானத்தினுடைய எழுதுகிறான் சொல்லின்றதா தக்கம் அப்படியே எழுதுகிறார். அதற்கு மகாபாரதம் ராமாயணம் எல்லா பட்டேஷன் கொடுத்துருந்திருக்கார். இப்போது சம்பத்பரிதமாகிறே அப்படின்றான். சம்பத்பரிதமாகிறே அப்படின்னு ஐஸ்வர்யம் மிஞ்சிருக்கணும் எல்லாத்திலையும் காவி பண்ணணும். அப்பேறு பெற்றவர்களே ஒரு பெண் பிள்ளை அப்படி சொல்லிட்டு வரேன். கத்துக்கரவை கணங்கள் பெற கறந்து கரவைகள் அப்படின்னு கருக்கரமாடு, கருக்கரமாடு கரவை. அந்த கரவை எப்பேறு பெற்றது அப்படின்னா, கண்ணன் தொட்டதுன்னா கருக்க ஆரம்பிச்சுடணும், கண்களும் கருக்க ஆரம்பிச்சுடும் அப்படின்றான். அத்தனை சமிருத்தி அப்படின்னு அதுக்கு ராமாயண ஸ்லோகத்தின் கோட் பண்ணுறாங்க. அகம் புனர் தேவகுமார ரூபம் அலங்கிருதம் தம் சுகமாமிருதந்தம் நந்தாமி பஷ்யந்தவி தரிசனேனா பவாமி திருத்வாச்ச புனர் இவைவா. ராமர் காடு போட்டார், இவர் தசரதம் படுத்திருக்கான், கண் காண்பதில்லை, தூங்கியிருக்கான். அந்த ராமரை பார்த்ததுன்னா நான் ஒரு மறுபடியும் யோகவாயிடுறேன் அப்படின்னா, பவானி திருஷ்டுவாச்ச புதர் இவைவா. ராமனுக்கு வந்ததுன்னா எனக்கு சின்னவனாயிடன் நான் புதர் யுவேவா பவானி அப்படின்னா, ஒரு சக்கரவர்த்தி திருமகனே பார்த்து அவருடைய தகப்பனார் நான் வயசானவன் யுவாவாயிடுறேன்னு சொல்லிச்சே, கண்ணுகள் மாடு கறக்கிறது ஒரு பெரிசால் அப்படி வியாக்கியானம் பண்ணி கிருஷ்ணன் தொட்டா பால் வரதான் க்வெஸ்சன். அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ராமர் ஒரு வேளை நான் பார்த்ததுன்னா அந்த பொய்யோட நான் பார்க்கறது இல்லை. ஆனால் அந்த ஸ்லோகம் எடுத்து சொல்கிறார், பவானி திருஷ்டுவா சபுதர் ஜீவேவா நந்தாமி பஷ்யன் அபிதரிசனா. ஒரு ஒருத்தன் ராமரை பார்த்தது அப்படின்னா, நான் யுவாவாயிடுவேன் என்கிறார். ஆக்ஷராத கிருஷ்ணன் இல்லை,
வயசானவே யுவாயிடணும். அவர் 60,000 வருஷம் அவன் வந்து யுவா ஆயிடுறேன் எப்படி இருந்தான் ராமனை பார்த்துருக்காரு. அவனுக்கு அத்தனை ராமனோட வேலை பிரீத்தி பையன் ஆகினாலே அந்த மாதிரி கத்துக்கரவை கணங்கள் கரவை கணங்கள் கரைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுடுறான். கண்ணன் பார்த்த உடனே கண்ணன் திருஷ்டி விழுந்த உடனே அப்படியே மாடு மாடு கவிக்காது எல்லாம். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படி என்னன்னா மேலே நித்தியசூரியர்கள் இருக்கா. யார் நித்தியசூரியர்கள்? இங்கே வந்து பரமாதவர்கள், இங்கே வந்து பரந்த மேல போன்வாழ் யார்? முக்தாத்மா. அங்கே இருக்கிற வாழ் யார்? நித்தியசூரியர்கள். அந்த நித்தியசூரியர்களை பகவான் வந்திருந்த வரதன் கடாட்சம் பண்ணித்துன்னா 25 வயசுக்காலம் எப்பவும் இருக்கலாம், வளர்த்தியே இல்லை. மக்கால தத்திரவை பிரபு காலத்துடைய பதிவியே இல்லைங்க. எல்லாரும் யுவாவாக கண்ணன் எம்பெருமான் மாதிரி இருந்துருங்க. பார்க்குறீங்கெல்லாம் ஒரே மாதிரி வேறு போச்சு. ஒன்று யூனிஃபார்ம் ட்ரெஸ் எல்லாருக்கும் ஒரே சங்கர் சக்கர முடிச்சுட்டு ஜோராக இருக்கா அப்படின்னு சொல்கிறேன். இதில் அவளுக்கு எந்த கைங்கரியம் வேணாலும் பண்ணலாம், எந்த அவதாரம் வேணாலும் எடுக்கலாம், எந்த ரூபத்தை வேணாலும் கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு பவர்ஸ் இருக்கவன் யாருக்கு இத்தி சொல்லாம் சொல்கிறது சொல்லுன்ட்டு என்ன நீ போய் பார்த்துட்டு அதனாலே இந்த நித்தியசூரிகளுக்கு அவர் தொட்டபடையே எந்த மாதிரி வளர்த்தியே நின்று போயிடுது. 25 எஸ்கா சவா பஞ்சவிம்சிஷ்டம் எஸ்காலாக இருக்காரோ அந்த மாதிரி இந்த கரவைகள் கண்ணுடைய ஒரு பார்வையினாலே கத்துக்கரட கணங்கள் அப்படின்றது. கருகர் மாடு அது என்ன ஒன்றா ரெண்டா இல்லை கணங்கள். ஒரு கணம் அப்படின்னா 100-200 ஒரு ராஸ் அது என்ன சொல்லணும் மாடு குளங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கணங்கள் அது வேறு பலம் கணங்களே பலம். அப்படி கத்துக்கரவை கடன்கள் பல கறந்தன்னு பொசுமர்த்தி இருக்கும்படியான மாடுகளை கறந்து இப்போ அது எப்பேர் கட்டா இது கண்ணை வந்து தொடர போகிறோம் பார்வையே பெயிண்டிருக்குமா. பாத்திரம் சேஞ்ச் பண்ணுறதே தொந்தரே தொடர்பில் பெயிண்டே இருக்கலாம். இதில் உள்ளெல்லாம் செய்கிறாங்க ஒரு வாசல் வந்து அறிய நினைத்தவருடைய நின்று பாதி சுவரா இதை நினைத்தில்லம் செய்கிறாக்கும் நிச்சல் தங்காயவன். இந்த மாதிரி சித்தார்த்தினரையே சென்று சிரி செய்யும் சத்துருக்களுடைய சாத்திரவருக்கே அது அறுபடியான செரிச்சு தாங்களே போய் இது வேண்டும். சக்கரவர்த்தி திருமகன் சொல்றார் சக்கரவர்த்தி திருமகன் அப்படியே வேண்டும்தான் என்னன்னா சத்துருகளிட்ட தானே போய் ராவணர்கள் இருக்காரோ இல்லை. ஸோ தானே யுத்தத்தில் போய் அவனை எழுப்பி வாழாருன்னு சொல்லி எல்லாருக்கான சான்சஸும் கொடுத்து கடைசியில் கொள்கிறார். அந்த மாதிரி செருச்செய்யும் குற்றவன் இல்லாத கோவலரதம் பொற்கொடியே அப்பேற்பட்ட சம்பத் தரித்தமானுடைய குருத்தினுடைய கோவலரதம் பொற்கொடியே கோபாலனுடைய பெண் பிள்ளையே என்ன பசு சம்பத்தை உடையவனான உரத்துடைய குமார்த்தியே புத்தர்வல் அப்புறம் அவயவ சௌந்தரியத்தை சொல்றார் புத்தரவல்கள் புனமையிலே போதராய் என்ன வேணாம் அப்படின்னா சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பெயர்ப்பாடா. அவளுக்கு பாக சமிருத்தியில ஈடுபட்டிருக்கிறார் யாதாத்மிகாவுடைய அந்தான் கேட்கிறானா எல்லாரும் வந்திருக்காளா அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்றார் சுத்தத்தை தோழிமார் எல்லாரும் வந்து யாரும் மொத்தம் பண்ண போயிட்டாளா இல்லை இல்லை நின்முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பெயர்ப்பாடா உன்னுடைய காம்பவுண்ட்லேயே இருக்கா இருக்காக முகில்வண்ணன் பெயர்ப்பாடா. முகில்வண்ணன் என்று என்ன வியாக்கியம் வைக்கிறார் சாந்தாகாரம் விஸ்வாகாரம் சுபாண்டம் ஏகவரணம் என்று கேட்கிறார் அது முகில்வண்ணன் ஏகவர்ணம் சுபாந்தம் லட்சுமிகாந்தம் தோணயனம் ஜோகிரிச்சாரகம்யம் சந்தே விஷ்ணு புறவேகரம் சரலோகநாத்தம் மேகஷாமன் பெயர்ச்சியாக முகில்வண்ணன் பெயர்ப்பாடா சித்தாதே பேசாதே செல்லப்பெண்டாட்டி. நீ பெரிய யோகி மாதிரி உள்ளே உட்காண்டோ சித்ததலம் இல்லை செதிர்தலம் இல்லை தேடுறது உட்காண்டிருந்தேன் கண்ணனை பாதுகாத்து வரைச்சே
இன்னொருக்கு நீ என்ன சாத்தியோபாயம் பண்ணிட்டு சித்தாரே வேசாரே உட்காந்து இருக்காய், என்ன செல்வம் இது, அந்த செல்வம் வேண்டாம், நம்மளுக்கு வந்திருந்து எதுக்காக இவாளுடைய சங்கல்பம் சம்பூர்ணமானதுக்காக. ஸோ வேறுபாடா சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எத்து குரங்கும் நெருக்கிக்கப்படுத்திருக்காய். பிரளையர் ஒரு உண்பாவா எதிர் என்பதற்கு பேர் பாடா வந்தது. பாடா எத்தனை எத்தனை வருது திருப்பாவையிலே 21 places நாம் கேட்கணும். 21 இடத்துக்குள்ளே பாடா பாடான்னு வருது இந்த 30 வாசகத்துக்குள்ள. அந்த மாதிரி எம்பெரும யஸ்மரண மாத்திரையினால் ரஜுசம்சார வந்தனாத் என்று சென்றிருந்தாலே பகவான் நெஞ்சில் தோன்றினாலே சகலவிதமான இட்டார்த்தங்களும் சித்திக்கும் என்றிருந்தாலே இந்த வெண்பிள்ளையை கூட்டிட்டு போச்சுன்னா பாகவத உலகத்தை இருக்கிறதுனாலே நம்ம கண்ணிலையது இன்னும் சீக்கிரமாக கிடைக்கும். நீ உன்னுடைய தபஸை விட்டு நம்ம தலையில் விட வேண்டியது, தபஸ் பண்ணுற வாழ் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அவளுக்கு எந்தக்கோ ஒன்னா பெருமாள் வழி காட்டுறான். துருவன் தபஸ் பண்ணான், எத்தனை தபஸ் பண்ணான் கதை எல்லாம் சொல்லிட்டு போகிறான். இந்த மாதிரி நீ தபஸ் பண்ண வேண்டாம், நம்ம பெருமாள் கைங்கரியத்துக்கு நேராக வந்ததுன்னா அவனே வந்தனே இஷ்டார்த்தத்தை சம்பூர்ணம் பண்ணுறான்னு சொல்கிறான். நீ எத்துக்குறங்கும் பிரளையர் வரும் பாவாய் முடிக்கிறான். ஸோ இதில் யார் இருக்கிறா, பாகவத சமிருத்தி உடையவர்களே பிகினிங். பிகினிங் என்னன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கிறான், நெக்ஸ்ட் மாதத்தில் வருவா இன்னும் அதிகம் அப்படி இருக்கிறான். அவர் கடைசியில் எல்லைகளுங்களையே வச்சு நன்னதே தப்பு வந்துருக்கிறவா சொல்லி நன்னதே தப்பு அப்படின்னா எது தப்பு இருந்தாலும் எல்லையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆகினாலே அந்த லெவல் போனிருந்தாங்க. இப்போ முதலஞ்சு பாசகத்தினால 20 பாசகத்தில் என்னவாச்சு, 20 பாசகம் 10 புள்ளிலேருந்து எல்லை வெட்டான். பெருமாளை மறந்துடும் போய்ப்பா, பெருமாளை மறுக்கிறதுன்னு 5 முதலஞ்சு மாதத்தில் பெருமாள் விஷயம் ஸ்வஸ்வரூபம் தெரிஞ்சவர்த்துக்கு பரஸ்வரூபம் அது. பரஸ்வரூபம் அப்படின்னா பரமாத்மஸ்வரூபம் 5 ஏது இது பரவியூக விபவா அந்தரியாம அர்ச்சை அது 5 ஆயிடுத்து. பெருமாளர் வகை இருக்கிறார் அந்த படத்திற்கு மாதிரி அவரும் படிச்சிருக்கேன். இப்போ யார் மூலமாக வந்து பாகவதம், பாகவதம் 2 கேட்டகரி பண்ணும். முதலஞ்சு பாஷன் என்ன சொல்கிறது, ஸ்வரூபஞானம் படியான பாகவதர்கள் எழுதுவது. நெக்ஸ்ட் 5 பாதகம் என்ன சொல்கிறது, ஸ்வரூப யாத்தாத்ம ஜானத்தை விளையாடுகிறது. ஸ்வரூப யாத்தாத்ம ஜானம் என்றால் என்ன, எல்லாம் அடியார்கள் இடத்திலேயே சொல்லப்படுகிறது. அப்படி என்ன என்ன பகவான் இம்பார்ட்டண்ட்டா பாகவதா இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னா ஸ்வரூப யாத்தாத்ம ஜானம் உடர்ந்தவர்களுக்கு பாகவதர்களே இம்பார்ட்டன்ட், ஸ்வரூப ஜானம் வந்தவர்களுக்கு பகவான் இம்பார்ட்டன்ட். இது சாத்தியோபாயம் இது சித்தோபாயம் அப்படிதான் பிரிஞ்சு பிரித்து சொல்கிறான். அப்படி அழுவார் இதில் எங்கே இருக்குது ஸ்வரூப யாத்தாத்ம ஜானத்து பாசகங்கள், நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் மறுபடியும் சொல்ல போகிறேன். நம்மாழ்வாரில் 2 பாசகம் இருக்குது, வேறே இது பயிரும் சொல்களை விடுவார்க்கு கடமை. இது என்ன சொல்கிறது, ஸ்வரூப யாத்தாத்ம ஜானத்துடைய எல்லா வருடத்திலே வேறு சேஷத்துவம் பாகவதத்தில், ஐங்கரியம் பாகவதத்தில், போக்யத்துவம் பாகவதத்தில், ஞாத்திருத்தம் அவரிடத்துக்குள்ளே சேஷத் பாரதந்திரியம் பாகவத விஷயத்தில் எல்லாம் பாகவதாபிஷேகத்தை பண்ணிட்டுன்னா அதுக்கு என்ன பேர், ஸ்வரூப யாத்தாத்ம ஜானம்னு பேர். சரி, ஸ்வரூப ஜானம் என்றால் என்ன, இதெல்லாம் பகவத் விஷயத்தில் பண்ணிட்டுன்னா ஸ்வரூப ஜானம். ஸோ யா இது 2 நம்மாழ்வார் ஜெர்மார்க்கடுவீரம் பயிரும் சுயரடையினும் இந்த விஷயத்தில் விடுகிறார். திருவங்கியாழ்வார் என்று திருவிடுகிறார் கண்சோர வெங்குலதீரம் அப்புறம் மின்னாதா நன்னாதா இருவருப்ப இல்லை நன்னாரவாழ்நல்லடைப்புக்கு வானவரை அவரூட்டும் திருமானார் கடன்மல்லை கடன் பாசம் நன்னாதான் முழுவதுப்பா இல்லை நன்னாதவாழ்நல்லடைப்புக்கு அப்படின்னு பாசனம் வருது. இது ரெண்டுத்திலையும் பாகவத் பிரதிபத்திக்காக பிறந்த பாசனம். அப்புறம் மேம்பர்களுக்கு மேம்பட்ட பாசனங்களிடம் வந்தது, மேம்பரை போகவிட்டு மேமையை மிகமடைந்து ஆம்பரை செறிந்து கொண்டு ஐம்பரன் அகத்தடக்கி ஆம்பரத்தை விசிரைத்து வாடும் சோம்பரை உகத்தி போகிறோம் அரங்கமானவர்களானே என்ற வாசல் எங்கிருக்குது, திருமாலை பிரபந்தம் திருமாலை பன்னிரவர் திருநெல்வேலியார் அங்கிருந்து 7 வாசல் இருக்க 38 வாசலும் 38-45
அத்தனையும் பாகவத் பிரவர்த்தி விஷயமே இருக்கிறது. மேம்பெரும் தோற்று பாசனங்களிலே காணலாம். அஞ்சரித்தல் இதில் அஞ்சரித்தல் நம்மாழ்வார் ரெண்டு, திருவெங்காழ்வார் ரெண்டு, தொண்டைப்பாழ்வார் எட்டு பாசனம் மாத்திரம். மேம்பெரும் மேம்பட்ட பாசனங்களே பாகவத் பிரவர்த்தி காணலாம். பாகவத் பிரவர்த்தி அப்படி என்னன்னா ஸ்வரூப யாத்தாத்ம ஞானம். ஸ்வரூப யாத்தாத்ம ஞானம் என்றால் என்ன? எல்லாம் பாகவத கிரகத்திலேயே பார்க்க வேண்டியது என்னுடைய ஞானம், நிச்சித ஞானம். அது இங்கே இருக்கு, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 11, 12, 13, 14, 15 இழுபெரும் இழுபெறவாள் எல்லாரும் இந்த மாதிரி ஸ்வரூபயாத்தாத்ம ஞானத்தை அறிந்தவர்கள், அடைந்தவர்கள். அப்பேற்பட்ட பெண் பெண்ணு அழுதான். அதுக்கே கத்துக்கரணகணங்கள் விலகலந்து செத்தார்த்திறிய சென்று செரி செய்யும் குற்றமன் இல்லாத கோவலர்தம் பற்படியே குற்றமன் இல்லாதான் இருக்கு. குற்றம் என்ன? பகவத் விஷயமே குற்றம், பாகவத விஷயமே குற்றமன் இல்லாதது. இப்போது சித்திரகுநாழ்வானுக்கு பார்த்தது என்ன சொல்கிறோம் அப்படின்னு மூணு பேர் சொல்லிச்சு, ஒருத்தருக்கான பிறகு சொல்கிறான். சக்கரவர்த்தி திருமகன் சாமான தர்மத்தை நட்டித்து காட்டினார், இளைய பெருமாள் விஷய தர்மத்தை நட்டித்து காட்டினார், பரதாழ்வான் விசேஷ தர தர்மத்தை நட்டித்து காட்டினார், சத்ருகுநாழ்வான் என்ன பண்ணார் விசேஷ தம தர்மத்தை காட்டினார். சாமானிய தர்மம் மீது பிதிருவாக்கிய வருவாதனம், விசேஷ தர்மம் மீது சேஷத்துவே படுவெடுத்தாப்போல் எம்பெருமானுக்கு சக்கரவர்த்தி திருமணம் கைங்கரியம் பண்ணுறது. இவர் பரதாழ்வான் என்ன பண்ணார் பாரதந்திரமே உழைத்தாப்போல் இருந்தார். அந்த விசேஷத்துக்கு குத்தம் வந்தது, ரெண்டு குத்தம் சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். என்ன குத்தம் இருந்தது? பரதண்டே ஆனால் ஊருக்கு போனால் தகப்பனார் பார்த்து போனான்னா அஹம் தாவன் மகாராஜே பிதிருத்தும் நோபலக்ஷியே பிராத்தா பித்துச்ச பந்துச்சா துவமேவ ரகுநந்தனா அப்படின்னா என் தோப்பதாரில் வந்தீங்க போ அப்படின்னா வைனா தசரன் சக்கரவர்த்தி அபிஷேகம் எனக்கு ஒன்று கைக்கரியமே எனக்கு பிரதானம். அஹம் தாவன் மகாராஜே பிதிருத்தும் நோபலக்ஷியே அப்படின்னா அவனுக்கு பிதாவும் இல்லை யாரும் இல்லை அப்படின்னு இதுக்கு என்ன காட்ட நினச்சிட்டாங்க. அவங்க மேலே போகும் அந்த மாதிரி கோபக்காரன் வேறு லக்ஷ்மணன். ஆனால் இவன் அந்த மாதிரி கோபப்பட இவனும் கோபப்பட்டான். பிரதிசிஷ்யே முகவரையே அப்படின்னு தலைமை போட்டு படுத்துனான். நீ வராதன்டா நான் ஊருக்கே போகிறதில்ல. சரி அவனுக்கு என்னவோ சமாதானம் பண்ணி அந்த பாதிக்கை கொடுத்து நீ ராஜ்யபண்டம் பண்ணப்பா அப்படின்னு சொல்லி நான் உடனே நெக்ஸ்ட் டே வந்துடுறேன்னு சொல்லி என்னவோ பண்ணி அனுப்புகிறான் பார்த்துட்டு. ஆகியிருந்தாலே இது பாரதந்திரத்தில் இவர் அவன் அதை பண்ணல. ரெண்டாவது என்ன? யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி சொல்லி என்ன பண்ணுறார்டா யூ பிகம் யுவராஜான்னு சொல்கிறார். யுவராஜ பட்டாபிஷேகத்துக்கு உன்னை அடிக்கிறேன் வா அப்படின்னு சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு சத்திரச்சாமரபாணிஸ்து உருகை வெண்கத்தற்குடையும் ஒரு கை சாமரம் ரெண்டு கையில் கைங்கறி பண்ணுறான் அவருக்கு. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, எனக்கு யுவராஜ்ய அபிஷேகம் வேண்டாம், உன் கைங்கிற ஒன்றே போகிறோம் அப்படின்னு. சரி நெக்ஸ்ட் சான்ஸு பிரதர் கொடுக்குறார். அவன் வஸ்துன்ற பாரதந்திரத்தினாலே எனக்கு பகவான் ராமருக்கு நான் பரதந்திரப்பட்டவன் ஆகியனாலே. ஸோ அந்த ரெண்டு கொத்த வேண்டுதான் லக்ஷ்மணனுக்கு. ஸோ சேஷத்துக்குன்னும் பாரதந்திரியம் பிரதானமானது. பாரதந்திரத்தை நாம் ஒன்றும் யோசனையே பண்ணுறதில்ல. எஸ் என்ன பண்ண வேண்டியது? ஜமதக்னி ஆதாரகம் தான் கதை சொல்கிறது இல்லையா, அது பாரதந்திர எக்ஸாம்பிள். அப்புறம் அதே வரம் கேட்டான் பழுவச்சு கொடுக்க முடியுது கேட்டிருந்தே இல்லை. அந்த மாதிரி பாரதந்திரத்துடைய உதாரணம் ராமர் இவருன்னு பண்ணார். சத்துருநாள் வாழ்ந்து என்ன பண்ணார் அப்படின்னா அவருக்கு ரெண்டு சத்ரு வென்றிருந்தார். அந்த சத்ரு பாக்ய சத்ரு. அந்த சத்ரு யார்? பஞ்சேந்திரியங்கள். பாஹ்யசத்ரு யார்? ராமசௌந்தரியமே பாஹ்யசத்ரு. ராமரை கண்ணெடுத்தே பார்க்க மாட்டார். ஒத்தனை இருக்குச்சு பரதன் பார்த்தப்போ தானும் பார்த்தோம். ஏன்னா ராமரை பார்த்தபோது ராமகனுடைய குணம் வந்துடுறது. ராமோ ராமோ இது பிரதானா பகவந்தராக ராமபகவந்தகரவது ராமராஜ்யம் ராசனி அப்படின்னு ராமரை கண்ணெடுத்து பார்த்தது கை பகவத் கைங்கரிய சுத்தி வருது அப்படின்ட்டு பாரம் பகவத் கைங்கரியத்துக்கு பா எங்கே போகணுமாறதோன்னு பார்த்துட்டே இருக்குது. இந்த மாதிரி பரதமே இருக்குல்ல. ஸோ பரதகைங்கிரிய பாகவத கைங்கிரியத்து கேட்டு பிறந்தவர் சத்ருநாழ்வான், பகவத் கைங்கிரியத்து கேட்டு பிறந்தவர் இளையாழ்வார் இளைய பெருமாள். இளைய பெருமாள் அப்படின்னா லக்ஷ்மணன். ஆகையினாலே அந்த மாதிரி இருந்தவர்கள் குற்றமன்மில்லா அறிக்கை
நீக்கமில்லா அடியார் கோதில் அடியார் அப்படின்னா கோதில் அடியார் கோதப்படின்னா தோஷம் தோஷம் இல்லாத அடியார் வரா குத்தமம் இல்லாத அடியார் என்ன குத்தம் பகவானே குத்தம் அவர் கோதிலடியாருக்கு பகவத்விஷயத்தில் ஈடுபட்டதுன்னா பகவத் விஷயத்தில் பண்ண முடியாது அந்த மாதிரி குத்தமன் இல்லாத கோவில் நம்பக்கூடிய பாகவத ஸ்ரேஷ்டரது கைங்கிரியன் பண்ணும்படியான ஒருத்தனுடைய பெண் மகளே எப்படி இருந்துச்சு மேலே ஏற்றி எடுக்கிறார்கள் ஸோ பாகவத புதனத்திற்காக இட்டு பிறந்த வாசனம்னு சொல்லியிருந்தேன் சுத்தத்துத்தோடு மாறந்தாரும் வந்து மின்முத்தம் புகுந்து முயல்வண்ணன் பெயர் பாட என்ன பண்ணணும்னு கேட்குறா பகவானுடைய நாமஸ்மரணம் பண்ணு அப்படின்றா நீங்கள் என்ன பண்ணுறீங்க சித்தாரே லேசாரே சித்தி சித்தி எழுந்தது நம்மோடு காரியத்துக்கு வருவா அப்படின்னு குத்தமன் இல்லாதான் நான் சொன்னேன் இதுவே குத்தம் மூணு பேர் இல்லையா விசேஷ தம தர்மம் மீது பாகவத் பிரபத்தி விசேஷ தர்ம தர்மம் மீது பகவத் பிரபத்தி அப்படி தெரியும் சாமானிய தர்மம் மீது பெருவாசன் வார்த்தை கேட்கிறது சாமானிய தர்மம் ராமர் பண்ணார் அவரை எல்லா ஒரு காரணம் தானே பண்ண இல்லையா ஒதிட்டஸ்ய வசனாத்து விஸ்வாமித்திர சிவசனாத்து இல்லை அவர் சொன்னார் நான் பண்ணி எனக்கு ஒன்றும் தெரியாது கூட எது கேட்டாலும் பெரியவர் சொன்னார் நான் பண்ணேன் பரத்வாஜ சிவசனாத்து அவர் இங்கே போனார் மதங்கஸ் சிவசனாத்து இந்த ரிஷி சொன்னார் அங்கே போனேன் அவர் சொன்னார் இங்கே போனேன் ஒன்றுமே தானாக பண்ணலே கைகையாக வசனாத்து ராமருடைய வசனம் தசன சக்கரவர்த்தி வசனாத்து தாயார் சொன்னார் பண்ணேன் இப்படி மெல்ல அவாமையில் ஓட்பாடு போடுறேன் இது சாமானிய தர்மம் சரி அப்படியே பண்ணுற அவன் சொன்னால் நான் பண்ணேன் ஏன் நான் இப்படி பண்ணேன்னு கேட்டால் பெரியவா சொன்னால் நான் பண்ணிட்டேன் அவன் பெரியவாங்க தப்பு போயிட்டு இது சாமானிய தர்மம் அருமை பண்ண வேண்டியதே சாமானிய தர்மத்தை அனுஷ்டித்து காட்டினார் பிதர்வாக்கிய பரிபாரம் என்கிறவனையானது சக்கரவர்த்தினர் விஜய தர்மத்தை அனுஷ்டித்து காட்டினார் இளையவர்மாள் விசேஷ தர தர்மத்தை காட்டினவர் விரதாழ்வார் விசேஷ தம தர்மத்தை காட்டினவர் சத்துப்பெருமாழ்வார் அதுதான் நம்ம சம்பிரதாயத்தில் இப்போ மூணு பேரையும் ஒரே ஸ்தலத்தில் வச்சுருக்கான் பாசனத்தின்னு சொல்லணும் எதிராஜ இவரைகள் எப்படி இந்த மூணு பேர் பாசனம் ஆண்டாள் மதுரகவியாழ்வார் எதிராசராம் இவரைகள் மூணு பேரும் அதே மாதிரி இருந்தவர் அது விஷய தம தர்மத்தை நொட்டித்து காட்டினவர்கள் சத்ருகனாழ்வான் ஆண்டாள் எதிராசர் அந்த ராமானுஜர் அவர் இன்னத்துறையாரு மதுரைகவியாழ்வான் இவர்கள் யோ யோ வந்திருந்தேன் ஆச்சாரியாபிமானமே உத்தாரம் என்றிருந்தவர்கள் ஸோ பகவத அபிமான் பகவத அபிமானம் வேறே ஆச்சாரியாபிமானமே வேறே அதில் பாகவத அபிமானம் யாத்தா சுரூப யாத்தாத்மஜானம் ரெண்டு ரெண்டு பிரித்தி பிரித்து கடைசி என் கொண்டு சேர்த்துக்கிறான் அதே மாதிரி இந்த 15 மாசத்தில் இந்த 5 மாசத்தில் யார் சொல்ல போகிறோம் பாகவதோத்தவர்களை கைங்கரியத்தில் ஈடுபட்டவர்களை பற்றி சொன்னால் அவள் எதுவும் இருக்கிறான் அவடெல்லாம் வந்தது காரியம் சொற்காதுன்னு எழுதுறாங்க சொல்லுவார் ஸோ இந்த பாசனம் நெக்ஸ்ட் பாசனம் போயிடலாம் கத்து கரடகணங்கள் மரகிறந்து செத்தார் திணறிய சென்று சிறு செய்யும் குற்றமந்தில்லாத கோதரம் பற்றியே புத்தரவல்கள் பிறமையிலே கோதராய் சுத்தத்தை தோழிமார் எல்லாரும் வந்து என் முத்தம் புகுந்து முதல் வண்ணன் பேர் பாடார் சித்தாரே பேசாதே செல்வ பிண்டாட்டி நீ எத்து குரங்கும் குரையரவரும் இதாவது நெக்ஸ்ட் பாஷன் மீது கனைத்து கனைத்திறங்க திறமை கண்டு கிறங்கி நினைத்துமர்வழியே நின்றுவாம் சோரா நினைத்தில் தம் சேராக்கும் நெற்றல்வன் தங்காய் பனித்திறவிழையும் வாசல் கடகத்து சினத்தினால் தென்னிலங்கி கோவானை செத்தா மனத்து கிணையானை பாடகண்டியுமாய் திறவாய் இத்தான் எழுந்திராய் இதன்னவே வழக்கம் அனைத்து தில்லத்தாரும் அறிந்தே ரெம்பாவாய் மனத்துக்கினியான் பண்ணிருக்கையோ குலசேகர ஆழ்வார் எழுப்புறான்னு சொல்கிறார் குலசேகர ஆழ்வார் என்ன பண்ணார் அவரும் பரவ பாகவதத்தில் அவர் என்ன பண்ணிட்டுருந்தார் ஸ்ரீரங்கம் போனோம் ஸ்ரீரங்கம் போனோம்னு சொல்லிட்டு இருந்தாராம் ஆனால் ஒரு 4 பேர் பாகவதம் பண்ணிருக்கிறோம் ஒரு 1000 பேர் தனியாக இன்னைக்கு வாழ போகிறோம் நாளைக்கு போகிறேன் முஷ்யதே எஸ் நகரே ரங்கஜாத்ராதினைகளே தமகம் சிறசா வந்து ஆதாரம் குலசேகரம் சொல்கிறோம் இல்லையா ஸோ புஷ்யதேஸ் நகரே ரங்கயாத்திராதினே ரங்கயாத்திரே போகணும் ரங்கயாத்திரே போகணும்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்காக யாரை கொண்டு நிறுத்தினா இவருக்கு பாகவதாருக்கு பிரபத்தி ஜாஸ்தி பாகவதாக கொண்டு வந்து பாகவத கைங்கரியத்தை பண்ணால் அவர் ஸ்ரீரங்கம் போக மாட்டார் அவருக்கு பாகவதாக தேடி கொண்டு நிறுத்தின்னு இருந்தான் ஸோ இன்றைக்கிலே நாளைக்கு போகிறேன்
நாளைக்கு நாலு இன்னைக்கு போகிறேன் இதுலேயே காலம் கழிச்சுடா திருவெங்காழ்வார் கோபுரேஷ காலம் தலையாராதனம் பண்ண மாதிரி அந்த கோதவல்லி தாயாருடைய ரிக்வெஸ்ட் மேலே என்ன பண்ணிட்டார் ஒரு வருஷ காலம் தஞ்சாராதனம் பண்ணார் இவர் அந்த மாதிரி நாகவாயில் கட்சி பண்ணிட்டு இருந்தார் ஆன் மனத்திக்கினியானை வாடகம் பாய் திருவாய் மனத்திக்கினியான் அண்ணன் யாரு சக்கரவர்த்தி திருமகன் சக்கரவர்த்தி திருமகன் யாரு தெலுங்கில் சொல்கிறான் பகமாட்டு பகவானா பொக்க பத்னி என்று ஒரு பக்கம் எல்லாம் ஒக்கா ஒக்கான்ட்டே சொல்கிறார் அப்படின்னு ராமனுடைய ராமோதென்னாபிபாஷத்தே எனக்கு அவர் சொல்லுவார் தென்னாபிபாஷத்தை அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவேன் அப்படி சொல்ல வேண்டாம் ராமோ துன்னாபி பாஷத்தை சொல்லும்போ துன்னாபி உள்ள வேற அர்த்தம் ஆயிடுறது உள்ள வெறியில பி அப்படின்னு ஆள் சொல்றாரு சம்ஸ்கிருதத்துல நாபி பாஷத்தேன்னு சொல்லணும் பி ராகு எழுத்துட்டாங்க துன்னாபி பாஷத்தேன்னு ரெண்டு தினம் ரெண்டு தினம் வார்த்தையும் உண்டுன்ட்டு அர்த்தம் ஆயிடுறது ஹிந்தியில துன்னாபி பாஷத்தை அப்படின்னு ரெண்டு தினமும் சொல்றான் இப்படியும் சொல்றான் அப்படியும் சொல்றான்னு ராமோ திருநாபிபாஷத்தை எங்கிருக்கிறேன் கங்கத்திரையத்தருடையார் அதை சொல்லிச்ச அவர் பீன் சேர்த்து சொல்லிருந்தார் அந்த அளவு இருக்கு ஆனால் அது சொல்லக்கூடாது காரணம் என்னன்னா ஹிந்தி அது அதனால ராமோ திருநாபிபாஷத்தை அப்படின்னு சக்கரவர்த்தன் எனக்கு மனத்திக்கினியான்றதுக்காக சொல்கிறான் தான் அண்டாள் யூஸ் பண்ணி பெருமாள் திருநாமையே மனத்திக்கினியானே சக்கரவர்த்தனிட்ட பேர் கனைத்திலங்க பெருமை கண்டுக்கிறங்கி நினைத்து மறுவழியே நின்றுமா அசோரா பால் கற்கிறவா இல்லை இருக்கா அவன் எங்கோ கிருஷ்ணகிரி இதில் போயிட்டு இருக்கான் இந்த பாசுரத்தை இயக்கனுடையான தகப்பனாரோ அண்ணனோ யாரோ இந்த பெண்வெள்ளைக்கு சம்பந்தப்பட்டவன் என்ன பண்ணியிருக்கான் கிருஷ்ணன் எந்த மாதிரி லக்ஷ்மண கைங்கரிய லக்ஷ்மணன் ராமகைங்கரன் எழுந்திருந்தானோ அந்த மாதிரி அவன் பின்னே நினைத்தில்லாம் அவன் போய் அவன் பின்னாடி இருந்துருந்தான் கண்ணனுடைய கைங்கரியத்தில் அவன் தான் பால் கற்கிற வேலை இல்லை அந்த என்ன பண்ணுற டைம் பண்ணுறதுன்னா நினைக்கிறது கண்ணை வேலை செய்கிற வாரப்படியே சுட்டின் இருக்கான் எங்கே உள்ளெல்லாம் பால் தெளி போயிடும் பாத்திரம் இல்லாதிய கனை திலங்க கற்று எருமை இளங்கற்றுமை அதோ கனைத்து என பாலுடைய பாரத்தினாலே கன்றுக்கிறங்கி நினைத்து மறுபடியே நின்று பார்க்கிறோரா அந்த கன்றுக்காக பாலபடியே கொட்டின்றிருக்கோம் அதே மாதிரி ஷேராக்கும் நின்று பால் ஷேராக்கும் நினைத்து சோர நினைத்து இல்லம் ஷேராக்கும் உள்ளெல்லாம் ஷேராகும்படியான நற்செல்வம் அப்பேற்பட்ட பால் செல்வம் என்ற சம்பத்துடைய கோஸ் பசு சமிருத்தியுடையவனுடைய தங்காய் ஸோ பாகவத முருகத்தின் சொன்னேன் என்ன பாகவத முருகத்தி எம்பெருமான் கைங்கரியத்துக்காக அவர்களிட போய் பால் கற்கிறதுக்கு கூட டைம் இல்லாதனுடைய தங்கையே அப்படின்னு என்ன இந்த உனக்கும் அதே மாதிரி மனசு இருக்கு பாகவத முருகத்தி இருக்கு அப்பேற்பட்ட பெண் பிள்ளையே பனித்தளவிட என் வாசல் கடைபத்தி பணியில் வந்திருக்கா உள்ளே இருக்கிறவாள் பனி இல்லை இப்படி பனித்தர வீடா அதுவரை தலையில் கொட்டின்னு இருக்கு நின் வாசல் கடகத்தி இவருடைய வாசல் பத்தி கடை எப்படி இருந்ததுன்னா ஆ கடை ஏ கடை இருந்தது இல்லையா வாசல் கடையை பத்தி அங்கே வந்து வாசல் கதை சாத்திரின்றது இந்த வகையில் இருக்கணுமே இல்லையா சார்ந்த வாசல் கடகத்தி சிரத்தினால் திங்கலிங்க கோமான செத்தா மனத்திக்கினியானை பாடவன் மேவாய் திருவாய் அவன் என்ன பண்ணார் சித்தம் பித்தம் சிறையல் தக்தம் என்ற ஒரு ஸ்லோகம் இருக்கு அந்த பிரதானமானவர்கள் எல்லாம் போருவர்கள் கும்பகிரண வதையாரு அவரை வந்திருந்த ராமர் என்ன பண்றார் இந்திரஜித்து வரத்துக்கு முன்னாலே ஒரு குரங்குகளெல்லாம் வந்து ராமர் என்றே கேட்கறது அவன் என்ன மோகனாஸ்திரம் விடுறான் நான் வரேன் போங்கோ மோகனாஸ்திரம் பண்ணின என்னன்னா எல்லாம் ராமர் மாதிரியே காண்பது ஸோ அதை பார்த்து எல்லாம் அவளே அடித்து கொண்டு விடுறான் யார் ராட்சசாலியே எல்லா ராமரும் மொத்த இன்னத்தை ராமன் மாதிரி காண்பான் அவன் ஒன்று மொத்த இன்னத்தை அடித்து கொள்றது இதுக்கு சம்மோகனாஸ்திரம் பண்ணுவேன் அந்த சம்மோகனாஸ்திரம் பட்டு
அது என்னவாச்சுன்னா சின்னம் பின்னம் சிறையர் தக்தம் அந்த ஒரு ஸ்லோகம் இருக்கு, அது எடுக்கிறாங்க. சின்னம் பின்னம் சிறையர் தக்தம் அப்படின்னா அவர் விட்டு வானத்தினாலே அவளே அடிச்சு கொண்டு விட்டாங்க. அந்த மாதிரி சின்னம் பின்னம் முதல பிரிவு இல்ல, அவமான அடிச்சு சின்னம் பின்னம் சரையர் தக்தம் அவர்கள் அந்த ஸ்லோகத்தை எடுத்து சினத்தினால் தென்னிலங்கை கோமான சித்தா கோபத்தினாலே இலங்கை கோமான் ராவணனை தோக்கடித்தா மனத்துக்கினியானை வாடதந்தி வாய் திறவாய். ராமசங்கீர்த்தனத்திற்காக நீ வந்து நம்ம துறையில் சேர்ந்து இந்த பாவை படத்துக்கு வர வேண்டியது, நோன்புக்கு வர வேண்டியது. இங்கே என்ன சதஸ்யம், ஏகாந்தம் இல்லை. ஏகாந்தம் என்ன ஏன்னா யோகிகள் இல்லையா, முனிவர்கள், இது யோகிகள். அதனால எல்லாம் சேர்ந்து இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்ததுன்னா நம்ம காரியம் சிந்திக்கும். இதைத்தான் எழுந்திராய், இதன் வேறொருக்கம், இதன் பெரிய தூக்கம், அனைத்தில்லத்தாரம் பறிந்து வேறொரும் பாவாய். ஸோ இதில் விஷயம் என்ன, சம்பத் பிரது பசு சம்பத்து பிரதமானது. அப்புறம் அங்கே பசு கண்ணனுடைய கடாட்சத்தால் கண்டது பின்னவாசர் சொன்னார். இங்கே பசு கருகிறதுக்கே ஆடில்லை. காரணம் என்னன்னா கிருஷ்ண கைங்கரியத்திற்காக போயிருக்கிறபடியான ஒத்தனுடைய தங்காய் அப்படின்னு நல் செல்வன் தங்காய். ஆதர மாத்திரம் பசுகள் இருக்குது, ஆத்தில் கைங்கரியம் இருக்குது. ஆனால் ஆத கைங்கரியம் மறந்து பகவத் கைங்கரியத்து போயிருக்கார். ஆகையினாலே நீயும் இந்த நம்முடைய கைங்கரியத்தை கொள்ள வேண்டியது. நாங்களெல்லாம் என்ன பண்ணிருக்கோம், ஒரு கம்பேஷன் கேட்கறதுக்காக என்ன கேட்கறதுன்னா பனித்தரை விட எங்கள் வாசல் கடவுத்தி நாங்கள் என் பணியில் நின்றுருக்கோம், நீ வந்து கருதிருக்கக்கூடாதா, சிலத்தினால் எதுக்காக வரணும் உள்ளே கேர்வான்னு சொல்லி சிலத்தினால் திந்தலிங்க கோமான சித்தா மனத்துக்கினியானை பாட வேண்டிய வாய் திறவாய். இப்போ எல்லா ஆழ்வாரும் பாடுற, அதில் குலசேகர் ஆழ்வாருக்கு என்ன இது ராமாயணத்தில் இந்த பாடு. அவர் குலசேகர் ஆழ்வார் ராமாயணத்துக்கு என்ன பண்ணியிருக்கார், பத்து பாசனம் தானே, நூறு பாசனம் பத்து பத்து இருக்கு. முதல் மூன்று பத்தாலே பெரிய பெருமாள் பாடியிருக்கார். பெரிய பெருமாள் யாரு, ராமர் ஆதாரித்த தெய்வம். ராமர் யார் ஆதாரித்தார், ரங்கன். ஸோ முதல் மூணு பாசனத்துக்குள்ளே முதல் முப்பது பாசனத்துக்குள்ளே ராமர், கடைசி முப்பது பாசனம் ராமருக்காக. ஒன்று தாலாட்டு, இன்னும் தசரதன் பிரம்மன், இன்னும் வந்திருந்தது சம்பூர்ண ராமாயணம். அங்கிருந்த பதில் சோழ் அயோத்தி எண்ணம், அதில் சம்பூர்ண ராமாயணம் இருக்கு. ஸோ கடைசி ஊர் கடைசி ஒரு வாசனம் இருக்கா ராமருக்கு, முதல் முப்பது வாசம் யாருக்காக பெரிய பெருமாள், பெரிய பெருமாளுக்காக முப்பது வாசம், பெருமாளுக்காக முப்பது அறுபது வாசம் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு ஜிபிதேஷன், ஒரு தேட்டரும் திறல் திறனை ஒரு திருவேங்கடம், திம்பருவான் பொன்னுடனே ஏழையனும் ஆவையனே பொன்மட்டன் விடுத்துடனே புகப்பெருவேன் ஆவையனே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார் திருவேங்கனுடைய அந்த விஷயத்தை சொல்லுவார். அவர் வித்வக்கோட்டம் ஆவணி வித்வக்கோட்டம் மூலம் படிக்கிறார். உத்தராஜி எட்டாச்சு அதான பிறகு இன்னும் ஏன்மதர் பூங்குடராயமாக இறப்பருள்ள ஊரில் அப்படி இருந்து புலப்பட தேவிக்கு விரும்ப, ஒன்றும் தேவிக்கு விரும்பல், ராமாவதாரத்தில் வந்துருக்கேன் முப்பது வாசனா ராமாவதாரத்துக்குள்ளே வருது. முப்பது வாசனம் இது பெரிய உறவாளுக்காக முதல் திருவேங்கட முப்பது இல்லைம்மா, திவ்வதேசம் முத்தே வாசனம். அப்புறம் இது பத்து கோட்டுக்காக பத்து வாசனம் சந்தர்ப்பத்துங்க வந்திருக்க
தேவிக்கு விளம்பல் இந்த பத்து மாசம் விட்டு போச்சேன் தேவி எழுத அதாயம் தந்து வேண்டேன் அதே கடைசி 30 வருஷம் சக்கரவர்த்தி மத்தியத்தில் 40 செல்லும் தான் கடை முதல் 30 பெரிய பெருமாள் கடைசி 30 ராமாவதாரம் 60 எடுத்தா மத்தியத்திலே ஒரு புலம்பல் ஒரு புலம்பல் ரெண்டு திவிதேசம் இது எனக்கே மறந்து போயிருக்கேன் ஆறாவது முதல் 3 பெரிய பெருமாள் 6 வச்சோம் 7-8 பாருங்கள் 1 தசரதன் பெருமாள் 7 வந்து முத்தாளிங்க வணங்கி ஏர்மதர பூங்குடல் ஏர்மதர பூங்குடல் ஆயர் மாதிரி தேவிக்கு வாசனைவா மதர்பார்த்து அதுதானே தேவிக்கு விளம்பல் அது தசரதன் புலம்பல் ரெண்டு புலம்பல் அவரை வச்சிருந்தான் இப்போ ரெண்டு புலம்பல் ஞாபகம் ஏற்றுக்கிறதுக்கு ரெண்டு புலம்பல் ஒரு தசரதன் புலம்பல் புலம்பல் ரெண்டு புலம்பல் 3 பெரிய பெருமாள் 3 ராமர் பத்து ரெண்டு தி விதேசம் ஏது ரெண்டு தி விதேசம் ஏது அந்த புலம்ப அந்த இதுலையும் பெரிய பெருமாள் திவிதேசம் நிறைய வர கண்டு வரும்புறது சித்திரக்கோடும்புறது அதெல்லாம் அதோடு சேர்ந்து போயிடுது ஸ்ரீரங்கம்ன்றது முதல்ல 3 ஸ்ரீரங்கம் தான் திவிதேசம் எத்தனை மாடு இருக்காருன்னு அப்போ அந்த கணக்கு வேறே சொல்லணும் இப்போ ரெண்டு புறம்பல் காப்பி வச்சுக்கணும் ஒரு புறம்பல் வந்தது தசரதன் புறம்பல் இல்லை அது செப்பரேட்டாக இருக்கு இங்கிலீஷ்னாலே இன்னும் தேவிக்கு புறம்பல் ரெண்டு ஸோ திருப்பதி சபத்து ரெண்டு புறம்பல் 3 பெரிய பெருமாள் 3 ராமாவதாரம் திருவேங்கடம் பித்தவர்கோடு திருவேங்கடத்தில் என்ன சொல்றார் அது கடைசியில் சொல்றது பொன்மட்டில் விழித்துடனே புகப்பிரவே நானே பொறியாய் கிடந்தும் கோடவாயு காண்பேன் 10 சில கடைசியில் ஏதேனும் ஆவேனேன்னு சொல்ற முடிச்சுடணும் மிச்சம் மறந்து போகிறதா ஸோ அங்கே வர திருவேங்கடத்தில் வாசம் உத்தேசம்னு சொல்கிறார் பித்தவக்கோட்டில் என்ன சொல்கிறார் அதவே போல் நெடுங்குழவி அதவே போந்திருந்தேனே அப்படின்னு அப்போது மருத்துவன் பால் மொத்தம் ஆபரேஷன் பண்ணுறான் ஆபரேஷன் பண்ணித்து அப்படின்னா
டாக்டர்கிட்ட போய் அவனுக்கு ப்ரைஸ் கொடுக்குறான். எனக்கு எல்லாம் அவனும் சிறப்பு வச்சு அவன் என்ன பண்ண மருந்து அறுக்கும் அறுத்தவன் பால் அது அது மாசமே அதில் இருக்கிறத முடியும். என்ன சொல்கிறாருன்னா வாழாலறுத்து சொடினும் மருத்துவன் பால். அவன் என்ன கட்டிங் வாழாலறுத்து சொடினா என்ன ஆபரேஷன் பண்ணுறது. வாழாலறுத்து சொடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால். அந்த நோயாளனுக்கு டாக்டர் ரொம்ப சந்தோஷம். டாக்டரே வள்ளை சென்னை மாவட்டம் நீங்கள் தெவலையும் நில வீடு கொடுத்துருந்தாங்க வீடாக்கி அதே அர்த்தம் மாளாத காதல் மாளாத காதல் நோயாளன் போல் நோயாளன் நோய் அமைச்சிருக்கிறோம் மாயத்தால். அந்த மாதிரி நான் வந்துட்டு வந்துருக்கேன்னு சொல்லுவேன். நோயாளன் போல் மாயத்தால் அவர் முன்னிருக்கிறார் ஒரு கட்டமே கொடுத்திருந்தாலும் உடம்ப அறுத்தாலும் அவனுக்கே போய் நமஸ்காரம் அன்னவாதன் நீளாத்துயர்த்தரினம் அந்த புகார் வந்து கட்டமே கொடுத்தாலும் நான் வண்டியை வச்சிருந்துக்கலாம் குத்தி கேட்கிறான் வைத்த கடைசியில் எப்போவும் எனக்கு கஷ்டமே கொடுத்துன்றேன்னு குத்தி கேட்குறாங்க. இதுக்கு எல்லாம் பண்ண பேர் மறந்து விடுறது ஆ மறக்கும் நினச்சுட்டே இருக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமே கொடுத்துன்றேன்னு அந்த அது அந்த பத்து மாதத்துலேயும் அப்படியே வருது நீளாத்துயர்த்தரினம் அப்படின்னு கேட்குறேன். ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஆழ்வார்கள் பதின்மருக்குள்ளே கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டவர் மூணு பேர் யார் யார் பெரியாழ்வார் திருமகளார் ஆழ்வார் திருமகளார் யார் பெரியாழ்வார் திருமகளார் நம்மாழ்வார் இந்த மூணு பேர் என்ன பண்ண கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டவர்கள். ராமாவதாரத்தில் ஈடுபட்டவர் யார் குலசேகரன். அதுக்கு அது ஒரு மாதம் இருக்குன்னு சொன்னேன். ப்ளஸ் தசரதம் பண்ணவர் எழுபது ரூபாய் தசரதம் பண்ணும்போது ராமாவதாரமே. ஸோ எழுபது மாதம் அந்த புலம்பல்லே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருந்தவங்க. நான் அதுவும் ராமாவதாரத்தை ஒரு சேர்த்து அந்த எனக்கு கணக்கு கிடைக்கல. தசரதம் புலம்பல் ஆறாவது இல்லையா ஏழாவது ஏழாவது எட்டு ஒன்பது பத்து வந்திருந்து ராமாவதாரம் கேரண்டீடு. அதை பற்றி யோசனையே வாங்கிக்க. ஸோ ஏழாவது அந்த புலம்பல் ரெண்டு புறம்பல் ஒரு தேவிக்கு புறம்பல் தசரதன் புறம்பல் அதை மறக்காத ஞாபகம். ஸோ ராமாவதாரத்துக்காக எட்டு பெருந்தாழ்வார் குலசேகராழ்வார் அவர் முதலாழ்வார்கள் திருவேங்கர் மடியானத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் அப்படி இருந்தார். முதலாழ்வார் பாசம் திருவேங்கர் மடியான் பாசம் ஒரு ஐம்பது அறுபது இருக்குது அவர்கிட்ட தெரிகின்ற ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஸோ முதலாழ்வார் யார் ஈடுபட்டிருக்கா திருவேங்கர் மடியான் விஷயம் ஈடுபட்டவர்கள் முதலாழ்வார்கள். ஜாஸ்தி செய்திருக்கிறது இருக்கிறது வேறு எது விதேசமும் இருக்கு ஆழ்வார்கள் செய்திருக்கிறது. ஆனால் பிரதானமாக செய்திருக்கிறது திருவேங்கர் மடியான். இப்போ எத்தனை பேர் ஆச்சு மூணு மூணாறு ஏழு இன்னும் அஞ்சு பேர் தொண்டர்கபடி ஆழ்வாரும் திருப்பான ஆழ்வாரும் ரங்கரை கண்டு மத்தங்கரை காணாவையும் சென்றார்கள் ரங்கரவத்து சென்றவர்கள் எதாச்சாச்சு பேரெண்டு ஒன்பது இந்த அவரும் இன்னும் நூறு பேர் யார் திருவிங்க ஆழ்வார் அர்ச்சாவதாரத்துக்குள் ஈடுபட்டவர்கள். அர்ச்சாவதாரத்துக்காகவே எழுபத்தாறு விதேசம் அடைந்தார். ஸோ அர்ச்சாவதாரத்துக்காக ஈடுபட்டவர் திருமங்கி ஆழ்வார். ஸோ பத்தாச்சு இந்த ரெண்டு பேர் யார் மதுரை ஆழ்வார் வேறொன்றும் அறியாளர்கள் பத்து பேரையும் பார்த்து சிரிப்பு ஒருத்தர் அப்படிங்கிறார். பத்து பேர் ஆழ்வாரையும் பார்த்து சிரிச்சுருப்பார்கள் ஐயோ ஆச்சாரி என பிறந்திருக்காளே ஆபடி யார் மதுரை மரியாதை வேறொன்றும் அறியாளர்கள் வேறொன்றும் அறியாளர்கள் யார் மதுரை பத்து பேர் பதினொன்னாச்சா அது என்ன தெரியாது திருமகிஷி ஆழ்வார். திருமகிஷி ஆழ்வார் எதில் ஈடுபட்டார் பரசமய பஞ்ச கணவின் பொறி என்ற மாதிரி எல்லா சமயத்திலையும் இருந்து பரத்தத்து நிர்ணயம் பண்ணவர். இனி அறிந்தேன் ஈஷக்கும் நான் மகற்குந்தையும் இனி இருந்தேன் எம்பெருமான் வெண்ணே என்ற மாதிரி எல்லா சமயத்திலையும் இருந்து லாங்கஸ்டில் உள்ள ஆழ்வார்கள் ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இயர்ஸ் இருந்தார். இதில் வாழ்த்திருநாமத்தில் இருந்தாலும் என்ன கேட்க வேண்டாம் நீ பார்த்தீங்க வாழ்த்திருநாமத்தில் பிறகு எல்லாரும் சொல்கிறார் ஹிஸ்ட்ரியிலையும் இருக்குது. அவர் யோக புருஷன் அவராக இது இருக்குது.
பிருந்தாவனத்துக்கு என்ன பேர்? அரவரிஷ. திருவரிஷ. அந்த திருவரிஷில் போய் இசைஞ்சு வந்திருக்கோம். திருவரிஷ திருக்கொடந்த இருக்கு. நீங்கள் வந்திருக்கீங்க? அந்தத்தில் ஒரு நாராயணன் யோசனை இருக்கோம். என்ன போகிறோம்? நம்ம யாரும் போயிட்டு சொல்லிட்டு திருவீஷ் திருவீஷ் ஆகிவார் கும்பகோணத்துக்குள்ள மூணாக இருந்து அந்த திருவரிஷன் சொல்கிறோம். என்ன பரசமய பஞ்சு கதரின் பணியின் இதில் தனியர், இதில் திருமணி தனியர். ஆனால் இவருக்கு அப்ளையாக இருந்தது பரசமய பஞ்சுக்கு கதரின் பணியின்ட்டு திருமங்கி ஆழ்வார் தனியில் இருந்தது. ஆனால் இவரும் அதே காரியம் பண்ணார். என்ன பண்ணார்? பரதஸ்தாபனை பண்ணார். பரதஸ்தாபனை இவர் பண்ணார். இணையிருந்தேன் ஈஷருக்கும் நான் மகக்கும் தெய்வம் இணையிருந்தேன் எந்தருமான் உன்னை. ஸோ இது 12 பேர் ஆழ்வாருடைய இது. அதில் சக்கரவர்த்தி திருமகன் ராமாவதாரத்துக்காக இட்டு பிறந்தவர் நிறைய பாடியிருக்கார் பாடியிருக்கார். ஆனால் திருமங்கியாழ்வரும் பாடியிருக்கார், நம்மாழ்வாரும் பாடியிருக்கார். கற்பார் இரான் உபிரான எல்லால் மத்தும் கற்பரோ புற்பாமதனா வல்லரும்பார்வன் சொல்லுமே இல்லையா? ஆனால் ராமாவதாரம் பாடலேன்றில்லை, நிறைய பாடியிருக்கிறது. இப்போ பொங்கத்தம் பொங்கோ பொங்கத்தம் பொங்கோ ராமாவதாரம் நிறைய வருது. அவர் திருவிங்காழ்வாரும் பாடியிருக்கார். ஆனால் பாடலையான்னு கேட்க வேண்டாம். ஆனால் இதுக்கே ஈடுபட்டவர் யார்? ராமாவதாரத்துக்கே ஈடுபட்டவர் இவர். அவர் 2 திவிதேசம் செபரேட்டாக பாடியிருக்கார். 6 திவிதேசம் இருக்கார். இந்த மாதிரி திருக்கண்டபுரம் இருக்குது, திருச்சி திருக்கோடு இருக்குது, பெரிய பெருமாள் திருவரங்கம் இருக்குது. அதெல்லாம் அதில் இருந்து இப்போ ஆராய்ச்சி பண்ணுமே. திருவேங்கடம் இருக்குது, திருவேங்கடம் இன்னும் திருவித்தவக்கோடு. வித்தவக்கோடு ஒன்று என்றால் என்ன? வித்வத் கோஷ்டி பிரம்மன்றது. அதை சொல்கிறதுக்கு பிறகு வித்தோ வித்வக்கோடு வித்தவக்கோடு அப்படின்னு வித்வத் கோ வித்வத் வித்வான்கள் இருந்த இடம் வித்வத் கோஷ்டி பிரம்மன்றதுக்கு பேருமா. அங்கே போகிறப்போ நாங்கள் தெரிஞ்சுருந்தோம். அங்கே உள்ளே போனோன்னு அவரோ சிவனுடைய கோவில் மூலமாக உள்ளே போனோம். 2 சிவன் கோவில் அப்புறம் இது இருக்குது சந்நிதி காமிருக்க பார்த்துருந்தது. அப்படியே சுற்றிட்டு வந்த வரதெல்லாம் இந்த வரது இப்படியும் வந்தது. சிதம்பரம். ஆமாம், சிதம்பரத்துலேயும் இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்குது. சிதம்பரத்து தாழ்ந்து போகிறது நாங்கள் பின்பகுதல் வந்துடுறோம். அன்பகுதான் மெயின் என்ட்ரன்ஸில் இருந்ததுன்னா நடராஜர் சன்னி மகாணம். பேக் வேறு என்ட்ரன்ஸில் இருந்ததுன்னா நேருக்கு வந்து சேர்க்கணும். சரி, அறிவிக்கலாம். மனத்திக்கினியான இடத்துக்கு இத்தனை எல்லாம் திருவங்கி ஆழ்வார்னு சொல்லிட்டா இது திருப்பாவே திருப்பாவே மெத்துடலாம். இந்த பாசனம் சொல்லிட்டு இப்போ இந்த பாசனம் சொல்லிவிடலாம் இல்லையா? புள்ளின் வாய்க்கு இந்தானை குந்தாவரக்கனை இல்லிக்கடை இந்தானை கீழ்த்தி விவாடி போய் பிள்ளைகளெல்லாரும் பாழ்க்கலம் இருக்கா வெள்ளி ஏழு யாடு வழங்கிற்று புள்ளும் சிலம்பினான் போதனை கட்டினாய் உள்ளக்குடைய குடை இந்த நீர் ஆடாதே பள்ளி கெடுத்தியோ பாவாய் நீர் ஆனால் கள்ளந்திருந்து கலந்தே வரும் பாவாய். எங்கே புள்ள என்று வருதோ அதெல்லாம் ஆச்சாரியன் நினைக்க வேண்டியது. ஷேர்பாரை பக்ஷிகளாக்கின்னு சொல்கிறான்னு சொன்னேன். புள்ளின் வாய்க்கு இருந்தவனை இதுக்கு என்ன வியாக்கியானம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பகவாசர வதமே ராவணவரத்து கேட்க வேண்டாம். இவாடு ஆயுத சிறு வீரர்களுக்கு பசங்கள் எங்கேயாவது ஓட்டை இருந்து கை வைக்கிறான் அந்த இடத்துல போய் அந்த மாதிரி அந்த புள்ளுடைய வாயில் கை நீட்டினான். கை உள்ள வச்சோம் சேர்ந்து போச்சு வாய். இது பகாசர விருத்தான். ஆச்சா, அந்த புள்ளின் வாய் கைண்டானே அது இவாளுக்கு பயப்படுத்துறதுக்காக சொல்கிறானா முள்ள இருந்து ஏந்திரக்கிட்டோம் அப்படின்னு. அது ராவணவரத்துக்கு சமமாக ஆயுத சிறுமியர்களுக்கு அது ஒரு பெரிய என்னன்னா ஒரு சின்ன கரும்பு பூச்சி பார்த்தாலும் ஒவ்வொன்றுறேன் இங்கேயே பார்க்கணும் எங்கே போக வேண்டாம். அந்த மாதிரி ஒரு புயன்மாய் கீண்டதே அவளுக்கு என்ன ராவணவதைக்கு இம்பார்ட் சமானம் அப்படி சொல்லு புள்ளின் வாய்க்கு இந்த அப்படியாக சொல்லியது இருக்கிறவளா பயந்துண்டோமே புள்ளின் வாய்க்கு இந்தானை பொல்லாவரக்கனை கிள்ளிக்கலை இந்தானை. இதுக்கு 2 அவதாரம் சொல்கிறார். ஒன்றும் நரசிம்ம அவதாரம், இன்னொன்றும் கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ண அவதாரத்துக்குள்ளே கிள்ளிக்கலைந்தான், நரசிம்ம அவதாரத்துக்குள்ளே கிள்ளிக்கலைந்தான். ஸோ பொல்லா அரக்கனை, 2 பேரும் பொல்லா அரக்கர்கள் தான். பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானை கீர்த்தி விவாடிப்போய் என்ன பாடினான் கீர்த்தினை பாடிப்போய். இது ஒரு பாடி நோட்ஸ் படிக்கவங்க எங்கெங்க இருக்கு பாடி பாசுரத்துலேயே
1, 2, 3, 4 எங்கெங்கே பாடி இருக்கோ நோட்ஸ் 21 கரெக்டாக ஆடும். அப்போ பாஸ் பெருசாக இருந்தது கைது எங்கெங்க இருக்குன்னு சொல்லி கீர்த்தனி பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்கிளம்புக்கார். பிள்ளைகள் என்ன யாரு? ஆயுர்வீசனீர்களே பிள்ளைகள். ஏன்னா அன்றாள் வயசு தானே. ஸோ பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்கிளம்புக்கார். வெள்ளி எழுந்து யாடு வரங்கிற்று நெக்ஸ்ட் டே ஹேஸ் கம் யாடும் முடிஞ்சுன்னா யாடு மாறுறது வெள்ளிக்கிழமை வருது. யாடுக்கிழமை முடிஞ்சது வெள்ளிக்கிழமை வருது. எப்போ வருது? சூரியோதயம் ஆகும். சூரியோதயம் இப்போ 6 மணிக்கு சொல்லுவோம் ஆவரேஜ். ஸோ 6 மணிக்கு சூரியோதயம் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டே வந்துடும் உதயா உதயம் வாரம் அப்படின்றோம். ஒரு அது நமக்கு இங்கிலீஷ் கேலண்டரில் 12 மணிக்கே வந்துடும். ராத்திரி 12 மணிக்கே வந்துடுது. ஸோ இங்கிலீஷ் கேலண்டர் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம மறாந்தா மட்டும் பழைய நாள் கணக்கு, 6 மணி மட்டும் சூரியோதயத்தை மட்டும் பின்ன நாள் கணக்கு. ஹிந்து கேலண்டர் ஹிந்து கேலண்டர் கரெக்ட் சூரியன் மகன் சூரியோதயத்தை மட்டும் எந்த பேரு பழையாளுமே இருக்கு. வெள்ளி வந்த நேரத்தில் வெள்ளி வியாழக்கிழமை எங்க மட்டும் இருக்கு. இப்ப ஒரு படம் தான் 5 மணி பறக்கிறது எர்லி மார்னிங் சொல்றோமா நெக்ஸ்ட் டே சொல்றோமா அது இங்கிலீஷ் கேலண்டர் நெக்ஸ்ட் டே சொல்லிட்டுனா 5 மணி குழந்தை பிறந்தது அப்படின்னா அன்னே பழைய நாள் விதி சொல்லணும் வாரம். இங்கே வாரம் சொல்லக்கூடாது முதல் நாள் வாரம் சொல்லணும். ஏன்னா உதயார் உதயம் வாரம் இந்து கேலண்டர். இங்கிலீஷ் கேலண்டர் ராத்திரி 12 மணிக்கே நாள் வரும்போது. ஸோ இங்கிலீஷ் கேலண்டர் பிரகாரம் டே சேஞ்ச் ஆகிடும். 12 o'clock ராத்திரி 12:00 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தெரிஞ்சவங்க வந்துச்சேன் இங்கே பிள்ளைகள் எல்லாரும் பாவிக்கரம் முக்கார் கலைந்தாய் வெள்ளி எழுந்து யாரும் அது தேக்கம் சொல்லியிருக்கேன். வெள்ளி எழுந்து யாரும் விளங்கிச்சு அப்படின்னா ஒரு நாள் போய் இந்த நாள் தான் புள்ளும் சேர்ந்த நான் போதனை கண்டினாய் செய்தது எந்த அடையாளம்னா புள்ளும் சிறந்த நான் என்ன வந்ததுனே பட்சிகளை பெயர்ந்திருக்கு. புள்ளும் சிறந்த ரகான் போதனை கண்டினாய் உள்ளக்குடல் படைந்தது இராடாதே கண்ணிழகே சொல்கிறார். போதனை கண்ணினாய் அப்படின்னு கண்ணிழகன்னு சொல்லி சொல்கிறார். இதுக்கு ராமாயண ஸ்லோகத்தை சொல்கிறார் அரையல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறார். பட்ட ரங்கநாதனுக்கு மூலிகை அலங்காரம் பண்ணுறார். ஏகாதசி முதல் நாள் முதல் நாள் அப்போது அதற்காக எப்படி இருக்குன்னு கேட்டால் எல்லாம் சரியா இருக்கு. ஆனால் அந்த பாடலை தான் தாயார் பாடல்கள் அந்த மாதிரி ஓரை கண்டினா என்பதுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த மாதிரி கெட்ட அலங்காரம் பண்ணாலும் பெருமாளுக்கு என்ன அலங்காரம் பண்ணாலும் தாயாருடைய கிருபாகராட்சியின் கண்ணால் பார்க்க முடியாது அப்படின்ற அந்த மாதிரி போதை கண்ணினாய் அப்படின்னு இந்த எக்ஸாம்பிள் என்று சொல்கிறோம். ஸ்ரீராமாயணத்தில் சொல்கிறான் மதுரவா முதலாவா கிமாக மமபாமினி அப்படின்னு கேட்கிறார். மதுரா மதுரா லாபா கிமாக மமபாமினி அப்படின்னு எதிர்பார்க்கிறான். ஹனுமான் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னு இராட்டி மதுரமானது அவருடைய பேச்சு இனிமையானது அப்படின்னு ராமர் சீதைக்கு ராமரே கேட்கிறார் கிமாக மமபாமினி என்ன சொன்னாள் முதலாபான்னு கேட்கிறார். அந்த கான்டெஸ்டுக்குள்ளே என்ன தஞ்சை வசிதே க்ஷணாம் அப்படின்னு வசிதே க்ஷணாம் அப்படின்னா கமலக்கண்ணன் தேவன் அப்படின்னு அந்த கண்ணடிகை யாராலையும் அதுக்கு துஷ்கர் ஸ்லோக வியாக்கியான ஒரு வியாக்கியம் இருக்கு. துஷ்கர் இது ஹனுமா சீதையை பார்த்து உடனே சொல்றது துஷ்கரங்கிருதவான் ராமம் ஈரையா இதனையா பிரபு
அப்படின்னு இப்பேற்பட்டு சீத்தையை இன்னும் என்னும் ராமர் வச்சிருக்காரு அப்படின்னா யாரு சொல்றது? ஹனுமான். ஹனுமான் யாரு அப்படின்னா ஸ்திரியை கண்டனி அடுத்து பார்ப்பார்கள். அப்பேற்பட்டவர் இப்படி சொன்னாலே என்ன சொல்றார்? துஷ்கரன் கதவான் ராமோ ஹீனோ இதனையா பிரபுவே இன்னும் பயிற்சிக்கானே இந்த உத்தரார்த்தங்கிறது இன்னும் துஷ்கரமான வார்த்தை இங்கிருந்து நாம் இன்னும் பயிற்சிக்கானே அப்படின்னு சொல்கிறான். துஷ்கர ஸ்லோகத்தை வியாக்கியானம் 100 பேஜ் இருக்கு. ஒரே ஒரு ஸ்லோகத்துக்கு 100 பேஜ் வியாக்கியானம் இருக்கு. இதுக்கு துஷ்கர ஸ்லோக வியாக்கியானம் வந்து சுந்தரகாண்ட ஸ்லோகம் இது அப்படின்னா அசிதேட்சணான்றது என்னக்கா அந்த ஸ்ரீஸ்தவத்திலேயே முதல் ஸ்லோகம் அப்படியே எஸ்ய பிரசாத கலையாபஜரஸ்வனோதி எஸ்யா கடாட்ச வீட்சா கலட்சம் லட்சிதா மகேஷாசியூ எவருடைய குருவை நெருப்பாலே குருவ நெருப்பினுடைய பேதத்தாலே அவ்வளோ குரு யார் வேறு அவர் எடுத்தது நெக்ஸ்ட் டைம் என்னாச்சுன்னு சொல்லுவான். வேறா ஈஷா ஈஷி தவிய ஈஷா எழுதிய வைஷம்யா நின்னோன்றது அவளை பார்வையினாலே ஒருத்தம் மேல போயிடுறான் இடத்து கீழே இருக்கான். தாழ்வாருடைய கடாட்சம் எழுந்தது அப்படின்னா மேலே போயிடுறான். கடாட்சம் விழுந்த அப்படின்னா ஏதோ ஒரு முன்னத்து மாதிரி இருந்து ஈசேஷ நவிய வைஷல்யத்தாலே நின்ன உன்னதம் இறந்தகதி நிமிடமானகத்து உன்னதமானகத்து நிமிடம் கீழே இருக்கிறது இந்த மேலே இருக்கு. ஸோ ஜெகத்தே தாயாருடைய பார்வைக்கு பிரதானம்னு சொல்கிறார். அந்த மாதிரி போதனை கண்ணினாய் இதில் ஆச்சாரம் பண்ணுறார். போதனை கண்ணினாய் உள்ளக்கூடிய அடிப்படை இந்த நீராவளாலே சீதமிவ கிரதம் அப்படின்னு இந்த நோன்புக்கு நீ வராமல் பள்ளிக்கெடுத்தியோ பெருபடுத்திருக்கையோ பாவாய் நீ எழுந்திராய் பாவாய் நீங்களால் கள்ளன் தவிர்ந்து கள்ளனின் நிறை கொள்கின்ற மார்க்கம் பாடலாங்கண்டின் ஆசையினாலே உள்ளம் சோறு உகர்ந்து எதிர்கண்ணி இருக்கிறீங்க கண்ணமாவரையே கொடையாக மறிகாத்தவனே என்று சொல்றா கண்டனே கிரகோரி விடுத்தானே பெண்மாரடையை கடவானே அதே உபாசனம் பெரியாழ்வார் உபாசனத்தில் அதிலே அந்த மாதிரி கள்ள நிந்திரைன்னு சொன்னேன். கள்ள நிந்திரை கொள்கின்ற மார்க்கம்னு சொல்றார் ஆழ்வார். எம்பருமான யோகிக்கிறேன் கள்ள நிந்திரை அப்படின்றார். பள்ளி கிடைத்தியோ குடைந்த நீராடாதே குள்ளக்குடர் குடைந்த நீராடாதே நம்மோட கலந்து சதசியமாக இருந்து ஏகாந்தமாக இருந்தோ பள்ளிக்கெடுத்தியோ என்ன படுத்திருக்காரோ பாவாய் நீ நன்றாடால் கள்ளம் தகுந்து என்னை கள்ளத்தருக்கு தகுந்து கலந்து ஏவரும் பாவாய் நம்போடு இந்த நோன்புக்காக வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வச்சுக்கலாம் பிள்ளின் வாய்க்கை இந்தானை கொண்டா வரக்கரை நீக்கரை என்றானை நீர் திருமணி போய் இந்த கடல்தான் பாடக்கடன் வெள்ளி ஏழு யாடுகளின் வெற்றி பதிமூணு இது மங்களாசாஸ்திரம் பண்ணுற விதம்.
இது எங்கு கண்டோம்? இதிகாச புராணங்களிலும் மங்களாசாசனத்தை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ கிருஷ்ணாவதாரத்துக்குள்ளே அவன் பெருமாள் எட்டாவது அவதாரமாக பிறக்கிறோம் அவன்தான் தெரியும். அவருடைய தேவகி கர்ப்பத்தில் எட்டாவது கர்ப்பத்தில் பிறக்கிறவள் யார் கண்டுகிறான்னு தெரியலாம் இருக்கான். வந்து பிறந்திருக்கான், சங்க சக்கரத்தோடு சிவன் காட்டிச்சிருக்கான். உடனே என்ன சொல்கிறான் அவன் பார்த்து, அவனுக்கு என்ன வருதோ இந்த மயக்கத்தாலே வா உபசம்பர சர்வாத்மன் அப்படின்னு அவரை பற்றி சொல்கிறார். கம்சன் எங்கே வந்துடுவானோ, கம்சனுக்கு பயம், எம்பெருமானுடைய பவரே மறந்துட்டான். ஆனால் நடந்ததெல்லாம் அற்புதங்களே, மாயமே. கண்ணன் பிறந்தபடைய என்னவாச்சு, அந்த எல்லாரும் தூங்குறான். ஃபஸ்ட்டு எங்கேருந்து அந்த ஜெயிலில் காவல்கார் எல்லாரும் மயக்கமான தூக்கம் பண்ணுறது, அந்த யுவனை தானாக இடம் கொடுத்தது. பிறந்தாழ்வாரே ஒரு பெரிய கூடையாக வந்து எடுத்துகிட்டு வந்தார், அதில் நடந்து போயிட்டார். சரி, அப்படி பிறகு குழந்தை கொடுத்து அந்த குழந்தை எடுத்துகிட்டு வந்து இந்த குழந்தை எடுத்துகிட்டு வந்து இது இத்தனை வாரம் விட்டு எல்லாம் எம்பெருமானுடைய சூழ்ச்சி பிளான். இத்தனை ஆறு பிறகும் இத்தனை விஷயம் தெரிஞ்சான். அவன் என்ன சொல்கிறார், உபசம்பர சர்வாத்மன் சங்க சக்கரத்தை முதல் மறிச்சப்போ அவன் வந்து கட்டி போட்டுறான்னு நினைச்சான். தசரத சக்கரவர்த்தி இதே மாதிரி பரசுராமன் வந்தப்போ அவன்கிட்ட போய் வேண்டுறான், இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கின்ற பையனுக்கு பொண்ணு பண்ணுறாருன்னு சொல்கிறான். அவருடைய வில்லு முடிச்சிருக்க விஷயம் தெரியும், கல்யாணமானு தெரியும், அவங்க சில பராப்புரஸ்துன்னு தெரியும், பயந்து சொல்கிறார். இதே மாதிரி ரிஷிகள் வந்திருந்த தண்டகாரணத்தை உள்ளே போகிறார். தண்டகாரணத்துக்கு காட்டுள்ள போன உடனே மங்களாரி பிரயஞ்சானாகா என்ற ஸ்லோகம் எல்லாம் மட்டும் ராமரை பார்த்து ராமருடைய இதை கொஞ்சம் தீங்கு வரக்கூடாது மங்களாசாசனம் பண்ணார்களாம். ஸோ இப்படி சபரி விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரர் பண்ணுறார், நீதான் எல்லாருக்கும் ராக்ஷா கொண்டதுக்கு தகுதி உடையவன் கூட்டிட்டு வரார். ஆனால் தாட்டைக்கு வந்த உடனே ஹூங்கார் ஏழு பச்சென்னு அப்படின்னார். அவளை ஹூங்கார் நிறுத்துறான், அவருக்கு என்ன மறந்தான் ராத்ரஸ்து துணிவு. ஸோ இந்த பரிவு துணிவு பெரிய ஆழ்வாரத்தால் வந்திருந்தேன். அது என்ன சொல்கிறோம், மங்களாசாஸ்திரத்தின் மத்துள்ள வாழ்வார்கள் பொங்கும் பிரிவாலே வெள்ளிவத்தூர் வட்டர்களான் பெற்றான் பெரியாழ்வார்ன் என்று அப்படின்னு ஏன் ஒரு பிரதனம் என்றது கூட எம்பெருமான் என்கிற வஸ்துவுக்கே எல்லாம் என்ன என்ன சொல்கிறோம், எம்பெருமான் ஜெகத்ரக்ஷகன் சர்வரக்ஷகன், அந்த காப்பாற்றான், நம்முடைய அஜ்ஞானத்தெல்லாம் போக்குவான், நமக்கு எல்லாரும் நன்மையும் தருவான். இப்படி எல்லாரும் போராடைய தருகிறார். நீ நின்றாயிருன்னு சொல்லுவார் குருபம். இவர் என்ன பண்ணார், நீ நின்றாயிருக்க வேண்டும் அப்படின்னு பரிவுடன் ரக்ஷ ரக்ஷக பாவம் பிரேம திசையிலே தட்டுமாறி கிடக்கும் மங்களாசாசம் சுரூப விருத்தம் என்றோ அப்படின்னு சொன்னார். ஆனால் பெருமாளை போய் நீ கைகிடமே இருந்தா பெருமாளுக்கு நீ என்ன பண்ணுறது அப்படின்னா, அவன் ரக்ஷகன் நாங்கள் ரக்ஷியால் எடுத்திருந்து போய் கேட்கிறோம், நானே ரக்ஷகன் அவன் ரக்ஷியன் என்ற புத்தி வந்துடுது அப்படின்னா எம்பெருமான காப்பாத்திருத்தர்கள் பரிவிருக்கிறது. இது பெருமகளாக பெரியாழ்வார்க்கு இருந்து ஆழ்வார் திருவர்களான ஆண்டாளுக்கும் இதுவருக்கு கண்ணனை பார்த்தா எல்லாம் அவன் நடையடைய பார்த்தார். அவன் எங்கே இருந்திருந்தான், என் கோயில் நின்னும் இங்கனே போந்தபடி சீரிய சிங்காசன் நடந்து வரான். நடையடை பார்த்த உடனே அந்த திருவடி என்ன பண்ணித்து அத்தனையும் மங்களாசாசனம் வேதாந்த என்ன பண்ணுறார். இவன் ஆறு சொன்ன ஒரு பதினாறு சொன்னார், இங்கே ஆறு போயில்லை குருசகடம் குருட உயர்த்தனா அப்படின்னு திருவடி பண்ணின விஷயத்தை எல்லாம் 52வது பாசனம் மதிகாரசன் கருத்துக்குள்ள 16 கிருத்தியத்தை சொன்னார். திருவடி என்னென்ன செய்கிறது ஆச்சாரியாளுக்கு இதே பொழுதுபோக்கு என்னான்னா, எம்பெருமான் திருவடி என்னென்ன பண்ணிட்டு நம்மாழ்வார் என்ன பண்ணார், திருவடியை நாரணனை கேசவனை பரஞ்சொலி திருவடி செய்வதை சடங்குரு சகலோகன் திருவிடு மேல் வரை தமிழ் 1010 திருவடி அடைவிக்கும் திருவடி சேர்ந்தே திருவடி புகழே பாடுவேன். இவ்வாறு என்ன பண்ணுறார், முதல் பாசனத்தில் என்ன சொல்கிறார், முதல் லைன் இதில் கண்டிப்பு பிறகு வளர்ந்தாய் அடிபோத்தி வாமனாவதாரத்துக்குள்ளே மூடி அளந்திருந்தாய் காடு மூடலாம் அளந்து வந்து திருவடிக்கு என்ன சுகுமாரியும் கட்டு போயிடுது அப்படின்னு காவகை சிவந்ததா. ஸோ அந்த மாதிரி இன்றியாம் வந்தோம் வியாக்கியாதாக்கள் எப்படி பண்ணுறாங்கன்னா, அன்று இன்று ரெண்டு பிடிச்சிடுறேன் அண்டனே பண்ணாய் இன்றியாம் வந்தோம்
அதே மாதிரி ஆறு கடலாக இருக்குது, எல்லாம் இன்றைக்கும் ஆறுது. அதுக்கு இன்றைக்கி வயிறுகிறாரம். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே வேலையா, திருமகனாருக்கும் தகப்பனாருக்கும் வேறு வேலையே இல்லை. கதேஜலே சேது வந்தான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், கதேஜலே சேது வந்தா அப்படின்னு என்ன, ஊர் கொள்ளையோருமே கிட்டி பார்க்கல ஆக்கிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி என்றைக்கும் ஆனதுக்கு இன்றைக்கு வயது எரிச்சல் படுறாலே திருமகளாருக்கும் பெரியாழ்வாருக்கும் இதே வயலை ஏற்படுகின்ற அவன் என்ன சொல்கிறார், கோலம் செய்து இங்கே இரு, கண்ணானே நாளை தொட்டு கண்ணின் பின் போகையில் கோலம் செய்து இங்கே இரு. உனக்கு சிறப்பு கொடுக்கல எடுத்துகிட்டு போக நினைக்கச்சு, அது என்ன மாதிரி சொல்வது, சிறப்பு கொடுக்கல, ஒரு கொடையும் சிறப்பும் கொடாதே தாமோதர நான். இது கொடைய சிறப்பு கொடுக்காத போனேன்னு அவருடைய சுகுமாரியத்துக்கு என்ன வருதோ அதுக்கு கட்டப்படுறார் பெரியவர். அண்டாட என்ன சொல்கிறார், அன்று திருவடிக்கு என்ன எடுத்தோம், அன்று காடு போடையெல்லாம் வருங்காலால் இழந்து துருவிக்கிரமனை இழந்து அந்த காலக்கென்று வந்து இருந்திருக்கு. ஆனால் பன்னிருக்காரையும் இந்திரனை காப்பாற்றுறதுக்காக சர்வ சக்தன் எல்லாருக்கும் நனுபன்றவன் அவன் ரட்சகனன் மறந்தான், இவாளே அவன் ரட்சகா மாதிரி நினச்சிருக்கார். ஆகையினாலே ஸ்ரீவைஷ்ணவனுக்கு பிரதானமான வேலையில்தான் நாங்கள் அது பண்ணிட்டுருக்கோம், ஆள் இவ ஆறு பண்ணால் நாங்கள் பத்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாம் அண்டாக காட்டி கொடுத்தபடியே காத்து மங்களாசாசனம் ஆன பிறகு பெருமாள் மங்களாசாசனம் கடைசியாக என்ன சொல்கிறோம், லக்ஷ்மி சரதராட்சாங்கா சாட்சி ஸ்ரீத்ரக்ஷதை க்ஷேமங்கராயசுரேஷம் ஸ்ரீரங்கேஷாயங்கரம் ஸ்ரீ வெங்கடாதிரிஷ்ங்காக்ர மங்களாவரணாங்கிரே மங்களானா நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்கலம் அஸ்து ஸ்ரீஸ்தரகஸ்தூரி வாசனா வாசிதூர்தே ஸ்ரீஹஸ்திகிரிநாத்தாய தேவராஜாயங்கலம். இப்போ ஸ்ரீயக்காந்தாய கல்யாணம் நான் சொல்ல ரெண்டு பேருக்கும் சொல்லணும், ஸ்ரீயக்காந்தாய கல்யாணம் ரதியே ரதியேத்தினாம் ஸ்ரீவதே ரங்கராஜாய சொல்கிறவாயிரு ரங்கநாத மங்களதல் தேவிதனுடைய ஸ்ரீகாந்தாய கல்யாணம் தெரியலவா, ரங்கநாத மங்களதல்ல ஸ்ரீகாந்தாய கல்யாணம் ஹிரே ஹிரேத்திராம் ஸ்ரீமதே ரங்கராஜாஜா ஸ்ரீரங்கேஷாயங்கள் அது ரெண்டு பேரும் கபூர்வார். அது எல்லாவிதமானக்கும் மங்களாசனம் பண்ணி நம்ம தொழில்னு சொல்கிறேன், தொழிலனுக்கு தந்தமாந்தன் நாமமேத்தா புடஜனுக்கு வத்தலுவே போதும். யார் சொல்கிறா, திருமிஷி ஆழ்வார், திருமிஷி பிரான். ஸோ அந்த மாதிரி நம்முடைய இந்த டைம் டேபிள் இருக்கேன், அதை அதே மாதிரி பண்ணிட்டு பண்ணுவோம். எந்த தொழில் நமக்கு இதே தொழில், மங்களாசாசனம் பண்ணுறது தொழில். சாமான்யமாக அதில் பதினாறு பேர் சொல்கிறார் அப்படின்னு என்ன கண்ட என்ன பிரிவு வருது, காட்டுக்கு போகணும் கோசலையார் இருந்தார், நான் இந்த எல்லாம் எடுத்துன்னு போயிடுறேன் ஒரு துறையில் வந்துடுறேன் காட்டுக்கு அப்படின்றார். ஒரு தடவை விழித்து பார்த்தாராம், உடனே துக்கம் போயிட்டான், யார் கோசலையார் அவனுக்கு திருஷ்டி விழுந்திருந்தனாலே இது பண்ணக்கூடாது, ஒரு தர்மத்துக்கு சித்து வருவப்படுத்த காரியம் ஆகியோ என்ன பண்ண வேண்டியது அப்படின்னு தான் மங்களாசாசனம் பண்ணுறேன். தத்தே போத மங்கலம் அங்குர மங்களம் இருக்குது, எட்டு மங்களம் இருக்குது அயோத்தியா காண்டத்துக்குள்ளே கோசலையா அன்புகடிச்சே மங்களம் பண்ணுறேன். யார் என்ன கேட்குறா, அங்கூர் இருக்குது பிரமாண்டம் என்னை காப்பாற்றுறன்னு கேட்குறேன். யாரை யாரை காப்பாற்றுவா, கோவிசலையார் ராமரை காப்பாற்றுறாங்க, ராமர் கோவிசலையார் காப்பாற்றுறது போயிடு, ராமன் அவதாரம் மறந்துடுறாங்க. ஸோ அரித்தீரி அரித்தி இவனுக்கு நல்ல பண்ணிட்டான். அப்புறம் சர்வான் தேவான் நவசியந்தி ராமஸ்யார்த்தே புறவாசினாக அப்படின்னு அந்த ஸ்லோகம் அவனுக்கு பட்டாபிஷேகம் ஆறுதல்னு கேட்ட உடனே எல்லாம் கோவில் அஷ்டோத்திரம் பண்ணிச்சான். யார், அயோத்தியா வாசி கோசல் கோசல ஜனவாசிகள். ஸோ இதெல்லாம் எதனாலே பரிவாலே இந்த மாதிரி மங்களாசாசனத்துக்கு பதினாறு இன்ஸ்டன்சஸ் காட்டுறது. மங்களாசாசம் சுரூப விருத்தமாக வந்தது, அது என்ன சொல்கிறோம், ரக்ஷரக்ஷக பாவம் பிரேமதிசையிலே கெட்டுமாறி கிடக்கும், நாங்களே அவனை ரட்சிக்கிறவா, அவனே நம்மால் ரட்சிக்கப்படுபவன் அப்படின்னு பாத்திரார். தோழக்கு பல்லாண்டு பாஞ்சலினத்துக்கு பல்லாண்டு செங்குக்கு பல்லாண்டு தோல்வெளி வீரமே பாடிப்பறான்னு சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறார், இவர் வந்து தொந்தரவில்லை இப்படி பார் அப்படின்னு வரான்.
ஆத்துர அதுக்கு வல்லான். இப்போ வல்லவதேவராஜன் என்ற கிழியறுத்த பிறகு வல்லவதேவர் நம்ம என்ன பண்ணுறான் வல்லவராஜா அந்த பரதத்துவ ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக ஒரு மீட்டிங் வைக்கிறான். எல்லாரும் வந்து பரதத்துவம் ஸ்தாபனம் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ தத்தாவர்ணன் சொல்கிறேன், இவரும் போய் இவர் ஏதாவது தூண்டப்பட்டு அந்த பெருமாளாலேயே தூண்டப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபெருங் கோயிலானுடைய அவனே வடபெருங் அங்கே ரெண்டு மூணு பேர் பெருமாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒத்தரே வடபெருங் கோயில் தான் ரொம்ப பெரிய ஓல்டஸ்ட் பெருமாள் அந்த ஊர் அதே ஃபஸ்ட்டு கோவில் அதுதான் பெரிய கோபுரமும் இருக்குது. ரங்கவன்னார் கோயிலுக்கு அத்தனை பெரிய கோபுரம் இல்லை. அப்புறம் ஆண்டாள் கல்யாணம் ஆகவே ரங்கவன்னார் அதன் இதன் கீழே மாறு பலவடைஞ்சில் மன்னிக்கிடந்திருக்கும் இசிரியது சிங்கம் பண்ணுறமாதிரி ஒரு சிங்கர் பெருமான் கோவில் அடியில் இங்கே வடவேல் கோயிலுடன் பக்கத்திலேயே அடியில் ஒரு நரசிங்கரதே பெருமாள் கோவில். ஸோ இதை மூணும் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா இவா மகளாசுவாசனம் பண்ணியிருந்தாலும் உடவரின் கோயிலிடம் அந்த உடவரின் கோயில் அவனுக்கு என்ன மகளாசுவாசனம் பண்ணுறா போய் கேட்குறான். இப்படி நோன்பு நோர் கேட்டு எல்லாத்துக்கும் அவரை ஏற்படுத்துவர். ஆகினால மங்களாசாஸ்திரத்துக்காக இட்டு பிரிந்தபோது அதை பெரியாழ்வார் பண்ணினார், திருமகளார் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அதே மாதிரி அதுக்குதே இது என்ன ஆக்கியத்தில் ஆரம்பம் என்ன சொல்கிறாருன்னா பெரியாழ்வாருக்கும் திருமகளாருக்கும் கதே இதிலே சேத்து பந்தகா அப்படின்னு என்றைக்கோ ஆன விஷயத்துக்கு இன்னும் பண்புடன் பேசுகிறதே மங்களாசாசனம் பண்ணுறதே இவங்களுக்கு தொழில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். குரு வாமனாவதாரம் அடுத்ததேது வாமனாவதாரத்துக்கு என்ன கஷ்டப்பட்டேயோ அப்படின்னு சொல்கிறார். சென்றங்கு தெஞ்சலங்க செத்தாய் திரள் போத்தி ராமாவதாரத்துக்குள்ள பண்ண திரளுக்கு புகத்தி சொல்கிறார். இங்கே அடிக்கு புகத்தி முதலாவது திருவடிக்கு திருவடி அப்படின்னு என்ன காப்பாற்றும் ஜெகத்ரட்சகம் அன்றை திருவடிக்கே புகத்தி இது என்று இனிமே மஞ்ச மாடுத்தே பகவந்திக்கே நீங்கள் ரக்ஷா மாடுத்தேன் தரலாம் அப்படி நம்ம எத்தனை பேர் கேட்குறேன் அப்படின்னா அந்த பதிவு வந்தது அப்படின்னா பெருமாளை நாம் காப்பாற்றுறோம் பெருமாளுக்கு என்ன விரதம்னு நினச்சிட்டு இருந்தது அப்படின்னா அதுக்கு அந்த பதிவுக்கு மங்களாசாசனம் பண்ண வேண்டியது என்னோட பேர். இது எல்லாம் பிரபன்னாளுக்கு வேறுபாடு கொண்டவே தெரிவதில்லைகள் பிரபன் அதுக்கு பிரபன் விஷயமே இதெல்லாம் சம்பூர்ண 15 பாஷத்தை பூ சம்பூர்ணமாக பிரபன்ன விஷயம். ஸோ பிரபன் என்ன பண்ண வேண்டியது மங்களாசாசனம் பண்ண வேண்டியது. மங்களாசாசனம் என்றால் என்ன ரக்ஷரக்ஷக பாவம் தட்டுமாறி கிடக்கிறது. நாங்களே ரக்ஷகாள் அவனே ரக்ஷியன் என்று தெரிந்து அவனுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் பண்ணி கொடுக்குறோம். புஷ்ப கைங்கரியம் போஜ்யாசனம் சயனாசனம் அலங்காராசனம் மந்திரபுஷ்பம் ரூபன் தீபம் வர்க்கம் நைவேத்தியம் எல்லாத்துக்கும் கைங்கரியம் பண்ணி உருவ வேண்டும். எதுக்காக அவனை காப்பாற்றுறதுக்காக பெருமாளை காப்பாற்றுறோமா நீங்கள் பெருமாளை காப்பாற்றலாம் வேணா உங்களை காப்பாற்றலாம் பரஸ்பரம் பாவயந்தகா அவர் நம்மளே காப்பாற்றுறாரு நாம் அவங்களே காப்பாற்றணும். அது வந்திருந்தேன் தோப்பனார் பிதாபுத்திர சம்பந்தம் தோப்பனார் என் பையன் பார்த்துருந்தேன்னா அவருடைய ஆசீர்வாதம் என்னைக்கு இருந்தே இருக்குன்னு சொல்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி பிதாபுத்திர சம்பந்தத்தை தெரிவித்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மங்களாசாசனமே ஸ்வரூபத்துக்கு விருத்தமல்ல ஸ்வரூபானுரூபமானது. மங்களாசாசனமே ஒரு வழி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ரெண்டாவது சென்னங்கு திலங்கு தென்திலங்கை செத்தாய் திரல் போத்தி தென்திலங்கை கோன் யாரு ராவணன் ராவணன் செத்தாய் இலங்கை செத்தாய் இலங்கை லங்கை சரி அந்த சௌரியத்துக்கு மங்களாசாசனம் பொன்னச் சகடமுதைத்தாய் புகழ் புகத்தி நெக்ஸ்ட் கன்யா கிருஷ்ணாவதாரம் பொன்னச் சகடமுதைத்தாய் புகழ் புகத்தி குரூரமான சகடாசுரனுக்கு சகடாசுர வஞ்சனம் பண்ணின சகடாசுர வஞ்சனாய மகன் தொத்துந்தோம் ராவணாரியர் மகன் ரெண்டாவது முதலாவது ஒன்று ராமனுக்கு ராவணனாய் திருவிக்ரமானவருக்கு போத்தி சக்கரவர்த்தி திருமகனுக்கு போத்தி
வசுதே வசுதன் தேவம் கம்சானூர்வர்த்தனுக்குரு குருபக்தி. அவன் என்ன பண்ணான்? சகடாவதார அலஞ்சனம் பண்ணான். அந்த திருவிடைக்கு போத்தி பொன் பொன் பொன்ற சகடபதை தாய் புகழ் புகழுக்கு போத்தி தெருவுக்கு போத்தி தெல்லன்ன சாமர்த்தியம் முதலாவது அடிக்கு போத்தி இங்கே வந்து புகழ் போத்தி அதை எல்லாம் திருவிடிக்கு எப்படின்னு சொல்றேன். அப்புறம் கண்டுபிடினா விரைந்தாய் கடல் போத்தி கடல் என்னாலும் திருவிடிதான் கண்டுபிடினா விரைந்தாய்னு ரெண்டு அச்சுரால் பண்ணான். பத்சாசுரனை எடுத்து தீர்காசுரனை பண்ணாராம். அந்த விலங்காய அதுக்கு என்ன பேர்? அவன் அசுரன். அவன் பேர் என்னன்னா தேனு கண்டு இல்லையா. பத்சாத்திரனை எடுத்துட்டு வந்து அந்த விலங்காய அசுரம் பத்சன்னு குழந்தையாது. ஸோ ஒரு மரத்தில் தங்கிட்டு இருந்த விளாம்பழத்தில் ஒரு ஆட்சி உட்காந்துருந்தான். குண்டுடையாவெடுத்தாய் குணம் போத்தி கோவர்தனோத்தரனாயிரவான். மற்றேறு விட்ட திருவடிக்கு குன்று குடையாவெடுத்தாய் படையே குன்றையே குண்டத்தையே கொடையாக எடுத்தான் போத்தி வென்று பகை கிடைக்கும் என் கையில் வேல் போத்தி பகைவர்கள் போர்த்துக்காக வென்று பகை கிடைக்கும் என் கையில் வேல் போத்தி. இவன் அந்த கோபன் கையில் ஒரு வேல் இருக்கு இருக்காக மாடு அந்த மாதிரி கண்டவிரானும் அவர் கையிலும் ஒரு வேல் இருக்கு அந்த வேல் போத்தி. கண்ணனுக்கு என்ன வேலு? மாடு காக்கிறதே வேல். கோபாலன் தானே மாடு காக்கிறது எங்க போனான்? தண்ணீர் ஆயிரம் பிள்ளை கடவுடு தலநடையிட்டு வருவான் பொன்னை நெய்யடு பாலவருண்டு ஒரு உண்டவும் பொய்யே தவழும் பின்னே நுண்ணடை உண்டே துஞ்சா வாய் வைத்தவிரானே அன்னே உன்னை எரிந்து கொண்டேன் உனக்கஞ்சுமர் அம்மன் தரவேறு கண்ணிலேயே தீண்டு புண்ணில் ஒளிப்பை தார்புகளா புறநிலை வேஷாதே முடிந்தன். ஸோ தீம்பன்னுடைய பேர். ஸோ இவனை வேர்களுக்கெல்லாம் வென்று பகை கிடைக்கும் நின் கையில் வேல் போத்தி போச்ச கையில் எவரோ சாட்டியிருக்கும். இது எங்கே பார்க்குறோம் நாங்கள்? அந்த ஜிபிதேஷம் போயிருந்தோம் மன்னாருக்கு கரெக்ட். மன்னாருடைய பெருமாள் கையில் யார் சொல்லியிருந்தது கரெக்ட். நீங்கள் மன்னார்படி போயிருக்கிறது நீங்கள் மன்னாருடைய ஊரே காண்பது அந்த பெருமாளத்தையும் செய்கிறதுனால தெரிஞ்சுக்கலாம். உடனே மன்னாருடைய நோடு கூட நம்ம பெருமாள் அப்படின்னு அவள் அத்தனை நம்ம ஊர் வேலை ஞாபகத்துக்கு கஷ்டப்படுறாங்க. ஸோ நீங்கள் மன்னாரோட வரலையா? அவன் சுத்தின் சரி மன்னார் கையில் பெருமாள் கையில் இருந்திருக்கு ஷாட்டி இருக்கு கையில் வேல் அந்த வேல் அந்த வேலுக்கு போத்தி குண்டு குடையாக எடுத்தாய் படம் போத்தி வென்ற வகை கிடைக்கும் என் கையில் வேல் போத்தி என்றென்றொன் சேவகமே ஏத்தி பெருமானுக்கு பண்ற காரியமெல்லாம் சேவகம்தான். பதிக்கடலில் பள்ளிகோளை படக விட்டு ஓடி வந்தன் மனக்கடலில் வாழவல்லா மாஜமன அவளநம்பி சுவர் வைத்து சுவர் வழி எழுதிக்கொண்டேன் ஒரு பாசனம் அது இந்த பாசனம் அது சுவர் வழி எழுதிக்கொண்டேன் அதிலே வரதான் ஆசிரமம் கேட்டிருந்தா தசகம் இல்லை சென்னியவங்க தசகம் ராமனே நான் எந்த தசகம் அது கேட்கல அந்த பாசரம் கேட்டிருந்தேன். அதே சாப்பிட்ற பாசரமே வருது சொல்லுங்க. தடவரவாய் மிளந்தவென்னும் தவண நெடுங்குபடி போல் சுடரடியாய் எண்ணின்றே தோன்றும் என் சோதிரம்பி வடதரமும் பெயர்ந்தமும் மதில் துவராவதையும் சுவர் வழி எழுதிக்கொண்டேன். ஒரு சுவர் பண்ணறான் எங்க அவனுடைய எம்பெருமானுடைய சரித்திரத்தை எல்லாம் அதன் மேல் எழுதிக்கொண்டேன் அப்படின்ட்டு. எம்பெருமான் சரித்திரம் எத்தனை இருக்கு? பாரதம் இருக்கு, பாகவதம் இருக்கு, ராமாயணம் இருக்கு, எல்லா புராணங்களும் இருக்கு.
அதெல்லாம் ஷோர்வி எழுதி கொண்டேன். ஒரு ஷோர் பண்ணி எழுதிட்டேன். எங்கே மாறுதி ஒரு ஷோர் பண்ணாலும் அது வழி எழுதி கொண்டாராம். அது எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே சேவகம் அப்படின்னா சேவகம் என்றால் என்ன? அவன் பண்ணின ஒவ்வொரு சேஷ்டிதன்களும் ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சேஷ்டிதன்களும் அவதாரத்தில் சேஷ்டிதங்கள் எல்லாம் சுவர்வில் எழுதிக்கொண்டேன். மந்துரை மந்தடங்க மறு வலங்கை கொண்ட இராமரம்பி என்னுடைய இவன் எம்பெருமான் இது எங்கே போகின்றதே. அந்த பாசனம் முன்னுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு வரல. இது கடை சன்னியம் கொண்டு இது எங்கே போகின்றது. அப்புறம் பனிக்கடல் அது பெண் பாசனம் பனிக்கடல் உன்னுடைய விக்ரமம் ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. உன்னுடைய விக்ரமம் ஒன்றொழியாமலெல்லாம் சிவரடி எழுதிக்கண்டே. ஒன்று ஒழியாமல் எல்லாம் அந்த வருடக்கோசம் நான் சொல்லி தேடுங்க. ஒன்றொழியாமல் எல்லாம் வந்து எம்பெருமான் பெண்ணென்ன சகல ஜெயிச்சிதங்களையும் ஆழ்வார் எழுதி எழுதிக்கொண்டேன் அப்படின்றார். எங்கே சுவர் எழுதி எழுதிக்கொண்டேன். எங்கே சுவர் இருக்கு? சுவர் ரெண்டு வசங்கள் எழுதுறது இல்லையா? அந்த மாதிரி வேண்டான்றாங்க. ஆனால் அவர் எழுதி நிற்கார். எந்த சுவர்? உள்ளே ஒரு சுவர் கட்டினார். அந்த சுவர் மேலே எழுதுகிறான். என்னத்து உன்னுடைய விக்ரமம் ஒன்றொடியாமலெல்லாம் ஒன்று விடாமல் எழுதியிருக்கேன். எப்படி சில பேரை எழுதுகிறார் ராமா ராமா ராமான்னு எங்கே அந்த இல்லை அந்தனுடைய முடிச்சு இந்தனை விட்டாங்க எழுதிருக்கே தெரியல. அந்த மாதிரி லைன் மாரி எழுதுறதில்ல. அந்த காரணம் அந்த பேப்பர் ஒன்றுமே காணக்கூடாது. உரை கரப்பாகவே இருக்கும். அந்த மாதிரி எழுதுறோம். அந்த மாதிரி எழுதியிருக்கார் அவர் ஆழ்வார். ஒன்றொடியாமலெல்லாம் ஷுவரவி எழுதிக்கொண்டேன். எந்த சுவர்? மாறு ஒரு சுவர். அந்த சுவர் வழி எழுதிக்கொண்டாராம். அந்த மாதிரி ஒன்றைய சேவகம் எந்தெந்த ஒன் சேவகம் ஏற்றிப் பெறகொள்வான். இவர் என்ன வேலை? ஏத்துறதே தொழில். ஏத்துறது போத்துறது மங்களாசனம் பண்ண வேண்டியது. ஏற்றி எதுக்காக பெறகொள்வான் பறக்காக வந்திருக்கான். இப்போ சொல்கிறது கடைசியில் சொல்லுவேன், இப்போ சொல்கிறது கடைசியில் சொல்வேன், கடைசியில் பட்டு வந்து சொல்கிறது. கடைசி என்ன சொல்கிறா? இத்தைக்கு பறக்கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. உன்னையே அறிவித்து வந்தோம். நீயே வர வேண்டியது, நீ ஒன்றும் வேண்டியதில்லைன்னு சொல்ல வரான். ஆகையினாலே இன்றியாம் வந்தோம். இது எப்படி வியாக்கியானம் பண்ணுறான்னா, அன்னிபுரமடைந்தாய் அடிபவத்தி இன்றியாம் வந்தோம் இறங்கு. சென்னஞ்சு தென்னிலங்க செத்தாய் திரல் பகவத்தி இன்று நாம் வந்தோம் இறங்கு. சிவகண்ணே புந்தச்சகடவரை தாய் பொருள் பகவத்தி இன்று நாம் வந்தோம் இறங்கு. கண்டுபிடினாவிருந்தாய் கடல் பகவத்தி இன்று நாம் வந்தோம் இறங்கு. மாசுக்காக வியாக்கியானம் பண்ணுறது பாருங்க. மாசுக்காக எப்படி அவரை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி. வென்று பேகனுக்கும் என் கையில் வேல் பகவத்தி இன்று நாம் வந்தோம் இறங்கு. ஸோ அன்று இதெல்லாம் பண்ணேன், இன்று யாம் வந்தோம் இறங்கு அப்படின்னா, இந்த ஆணைத்தொழில்கள் எல்லாம் ஆணைத்தொழில் அப்படி என்ன ஆணை பண்ணிருக்காரு ரொம்ப டிஃபிகல்ட்டு நம்மால் பண்ண முடியாது. அது ஆணைத்தொழில் ஆணைத்தொழில் அப்படின்றாங்க. இன்னும் ஆணைத்தொழில்னா முறை சுமந்தேன் இல்லை. ரொம்ப டிஃபிகல்ட்டு காரியம் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனீஸ்வரருக்கு நடைவேளை காட்டு தெரிஞ்சிருமா? நான் அதெல்லாம் வந்து கேட்டதில்லை. இதெல்லாம் நான் வந்து கேட்டதில்லை. எங்களுக்காக இறங்கியிருந்து வருகிறேன். என்ன ஸ்ரீ சிங்காசனத்தில் யாம் இந்த காரியம் ஆராய்ந்து வருகிறேன். அவன் தேர்ந்தெடுந்தான் ரொம்ப சுலபமானது. ஒரு கஷ்டமும் இல்லை. மலையை சுரக்க வேண்டாம், அப்புறம் வளர வேண்டாம், வளர்ந்து பூமி இறக்க வேண்டாம், காடு மடலாம் அளந்த மாதிரி அடைய வேண்டாம், ராவணன் மாதிரி சிந்தாரம் பண்ண வேண்டாம், அப்புறம் சகடாச வஞ்சனம் பண்ண மாதிரி இத்தனைதான் கஷ்டப்பட வேண்டாம். கண்டுபிடிக்காத விரைந்தாய் கடல் கோஸ்தி குண்டு குடையா கோவர்தனியை எடுக்க வேண்டாம். வெந்த வேகத்தும் கையில் வேண்டும் பகைகளை அடுக்கவும் வேண்டாம். பகைவர்களை தீர்க்கிறதே பரித்திராணாய சாதுகுணாம் வினாசாய் இருக்கிறதான் சமஸ்காரனாக எவ்வளவு பண்ண வேண்டாம். நமக்கு நமக்கு ஒன்று வேணும், ஒருமே ஒரு நாள் காணவாராயே அப்படின்றாரே இல்லை. இன்னும் ஒரு நாள் வந்து யாம் வந்த காரியம் ஆகவாயிலும் நடவேணும். ஸோ ரெண்டாவது சேர்க்கம் என்றால் என்ன? ஸ்வரூபானரூபமானது. இது பிரதானமானது. நான் அதுக்காகவே நடந்திருக்கணும், பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த
அவதாரம் பண்ணியிருக்கோம், நாங்கள் பண்ணியிருக்கோம். அவதாரம் பண்ணது அன்று, நாங்கள் பண்ணுறது இன்று. என்ன பண்ண போய் என்ன பண்ணியிருக்கோம், எல்லாரும் அர்த்தம் பண்ணியிருக்கோம். என்ன போவாங்க அவதாரங்களுக்கெல்லாம் சேர்த்துக்கெல்லாம் இப்போ பண்ண போகிறது முறை மங்களாசாசனம் தான் பண்ணியிருக்கோம். இது ரத்தகதமானது. எனவே மங்களாசாசனம் என்பதுனால ரத்தத்திலேயே தலைகின்றிருக்கு. ஏன்னா எத்தைக்கும் ஏழைகளுக்கும் தன்னோட துணையாகும். தந்தை 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 தந்தந்தைக்கும் மந்தை அடியோடு உடம்பு என்னோடும் திருவிழா ஆயிரம் ஆயிட்டு ஐயா. ஸோ அதுவே திரு திரு ஆழ்வார்த்தம் என்பதாக பண்ணியிருந்தே நாங்கள் வந்திருக்கிறதே. ஸோ மங்களா சாஸ்திரம் ஒரு ஜீவனேஸ்வரருக்கு பிரதானம். இதை வச்சுட்டு ஜீவனேஸ்வரர்கள் தான் போயிட்டு வந்திருந்தாங்க. மங்களா சாஸ்திரத்திற்காக நிறைவேறி வச்சிருக்கார். அதுவும் அவரையும் நிறைவேற்றி கொடுத்தது. தந்தை செந்தங்கள் செங்கலங்கு செந்தாய் திரவிபோத்தி, மன்னர் கடமரை தாய் திரவிபோத்தி, கண்மணியாகிருந்தாய் கடல்விபோத்தி, குண்டுமையாகிருந்தாய் மனம் போத்தி, வென்று கடகரைக்கும் என் கையில் வேல் போத்தி, எங்கெங்கும் சேரதமே ஏற்று பிறகுவாம், இன்றையாம் வந்தோர் திருவாய், திருவாடி போரத்தில் இடக்குறித்தாழ்வாங்கே, திருப்பாவை முப்பதம் செத்தினாழ்வாங்கே, பெரியாழ்வார் திருத்தாழ்கே, பெரும்பொருளும் மாமலைக்கு நாழ்வாழ்கே, ஒருவருக்கு நாற்பத்தரும் துளைத்தாழ்வாழ்கே, உயிரிழந்தே கண்ணுடன் தைத்தாழ்வாழ்கே, முருவாரும் திருநந்த வடநாடுவாழ்கே, ஒன்பதுமை நடத்தோடு மதரகன் வாழ்க்கை. நித்யமங்களம்